بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بين يدي الساعة بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்றவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா பரிபூரணமான ஈமானையும் உறுதியான நம்பிக்கையையும் நயவஞ்சகம் சந்தேகம் முகஸ்துதி கலக்காத அமல்களையும் கொள்கைகளையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கொள்கையிலோ செயலிலோ சொல்லிலோ அல்லாஹ்விற்கு பிடிக்காத எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அவனுக்கு பொருத்தமான நல்ல காரியங்களோடு நம்மை ஈடுபடுத்தி, அவனுக்கு பொருத்தமற்ற அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற எல்லா செயல்களை விட்டும் சொல்களை விட்டும் எல்லா காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை மறுமை வரை தூரமாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தலைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், பல முறை உங்களுக்கு செய்திகள் சொல்லப்பட்டன. கவலைப்படாதே. இன்றைய தலைப்பு என்ன? கவலைப்படாதே. இதை சொல்லும்போதே சிரித்து கொண்டே சொல்ல வேண்டும், கவலைப்படாதே. இது ஒரு மகிழ்ச்சியான தலைப்பு. யாருக்கு சொல்லலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று யாருக்கெல்லாம் சொல்லலாமோ அவர்களுக்கெல்லாம் இதை சொல்லலாம். லா தஹசன், கவலைப்படாதே. முதலிலே கவலைப்படாதே என்றால் ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த தலைப்புக்குள் சொல்வது பொருத்தமானது. கவலைப்படாதே என்றால் எதை பற்றி கவலைப்படக்கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டும். இங்கே நாம் கவலைப்படாதீர், கவலைப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம், கவலை கொள்ளாதே என்று சொல்கிற விஷயம் இருக்கிறது. உங்கள் உலக காரியங்களை குறித்து, பொதுவாக மனிதன் இந்த துன்யாவை நினைக்கும் போதுதான் கவலைப்படுகிறான். இதை நினைப்பதாலேயே இவனுக்கு பலவிதமான பிரச்சனை, மன அழுத்தத்தின் உச்சத்தை அடைந்து விடுகிறான், கோபத்தின் உச்சத்தை அடைகிறான், வெறுப்பின் உச்சத்தை அடைகிறான், துக்கத்தின் உச்சத்தை அடைகிறான். வாழ்க்கையிலே அவனுக்கு வெறுச்சி, எதை பார்த்தாலும் பிடிக்கவில்லை, அல்லது எதை பார்த்தாலும் கோபம் வருகிறது, முகம் மலர்ந்ததாக இல்லை வாடியதாக இருக்கிறது. என்ன காரணம்? கவலை அவன் உள்ளத்திலே இருக்கிறது, கவலை அவன் உள்ளத்திலே இருக்கிறது. மூமின்களை பொறுத்தவரை, நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், ரப்பை அறிந்தவர்கள், படைத்தவனை அறிந்தவர்கள், அவனோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு கவலை இல்லை. லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. கொஞ்ச தூரம் அப்படியே நபிமார்களின் வாழ்க்கையிலே பயணம் செய்து திரும்பி வருவோம். நெருக்கடியின் உச்சத்தை அடைந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால்
இந்த துன்யாவை பற்றி கவலைப்படவே இல்லை. துன்பத்தின் உச்சத்தை அடைந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பல நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள் சென்றார்களே, மீன் வயிற்றிலே வந்து மாட்டிக்கொண்டோமே என்று கவலைப்பட்டார்களா, அல்லது அல்லாஹ்விற்கு பொருத்தமற்ற ஒரு செயலை செய்துவிட்டோமே என்று கவலைப்பட்டார்களா, இப்படி ஒரு நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டோமே என்று அவர்கள் கவலைப்பட்டார்களா, அல்லது அல்லாஹ்வின் அனுமதி வருவதற்கு முன்னால் புறப்பட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டார்களா? அவர்கள் கவலைப்பட்டது மறுமையை குறித்து, துன்யாவை பற்றி அல்ல. இப்படி நபிமார்களின் வாழ்க்கையிலே பயணம் செய்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரை எடுத்துக்கொள்ளுங்கள், நம் ஹபீபை எடுத்துக்கொள்ளுங்கள், நம் நேசரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு நம் உயிரும் பொருளும் குடும்பமும் சத்து சுகம் அனைத்தும் அர்ப்பணமாகட்டுமாக. அன்னை ஆயிஷா கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உஹது போர் நடந்த அந்த நாளை விட ஒரு நெருக்கடியான நாளை நீங்கள் சந்தித்தது உண்டா? பல் உடைக்கப்பட்டது, முகம் சிதைக்கப்பட்டது, மயக்கமுற்று பள்ளத்திலே விழுந்தார்கள். எதிரிகள் எல்லாம் குத்தில முஹம்மது, குத்தில முஹம்மது, முஹம்மது கொல்லப்பட்டார் என்று செய்திகளை பரப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த காட்சியை பற்றி அன்னை ஆயிஷா கேட்டபோது, இதைவிட ஒரு கடுமையான நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா என்று கேட்டபோது, நம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம் ஆயிஷா, உன் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே நடந்து கொண்டார்களே, உன் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே நடந்து கொண்டார்களே, அந்த நாளை விட கடினமான ஒரு நாளை நான் சந்தித்ததில்லை. வரலாற்று விவரம் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். செய்தி என்ன இதில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரார்த்தனையில் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? அடிக்கப்பட்டதை பற்றி, 14 நாட்கள் அடிக்கப்படுகிறார்கள். கடைசி நாளின் அடிதான் மிக மோசமான அடி. விரட்டப்படுகிறார்கள், ரத்தம் கசிந்தது கசிந்தது, அவர்களது காலணியில் அப்படியே உறைந்து விட்டு காலணி கழட்ட முடியவில்லை உழு செய்யும் போது. அந்த நேரத்திலே அல்லாவிடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நீ என்னை பொருந்தி கொண்டிருந்தால். அல்லாஹ் அக்பர், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நீ என்னை பொருந்தி கொண்டிருந்தால். லக்கல் உத்பா ஹத்தா தர்தா, இல்லம் யகுன், இல்லம் யகுன் லக்க அலைய கபபுன் ஃபலா உபாலி, உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் அக்பர், உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஃபலா உபாலி, கஷ்டம் சோதனை சரியான சிக்கல் கவலையப்படல. அல்லாஹு அக்பர், உன் பொருத்தம் எனக்கு வேண்டும். என்ன வேண்டும்? இறுதி வரை, நான் சாவு வரை உனக்கு, எனக்கு உன் பொருத்தம் தான் வேண்டும், நீ என்னை பொருந்தி கொண்டால் போதுமானது. அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் ஆரம்பத்தில் இந்த செய்தியை ஏந்தியவர்களாக இந்த பாடத்திற்குள் செல்லும் போதுதான் ஒரு பெரிய உண்மையை, மனதிற்குண்டான உண்மையான ராகத்தை அடைய முடியும். மூமினை பொறுத்தவரை இந்த துன்யாவுடைய காரியங்களிலே அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த துன்யாவின் விஷயத்தில் அவன் நிம்மதியாக இருக்கலாம். இந்த துன்யாவின் விஷயத்திலே அவன் டென்ஷன், பதட்டம் இல்லாமல் இருக்கலாம். இந்த துன்யாவின் விஷயங்களிலே, இந்த எல்லா காரியங்களிலும், எதுவாக நடக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்கட்டும், அவன் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், குறைஷிகளில் யாராவது தன் காலை பார்த்து விட்டால் போதும் நம்மை பார்த்து விடுவார். குறைஷிகளில் யாராவது தன் காலை,
குதிரையில போயிட்டு இருக்காங்க, நடந்து இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர் கீழே குனிந்து தன் காலை பார்த்தால் போதும் நம்மை அடையாளம் கண்டு கொள்வார்களே. ஒருத்தர் ரெண்டு பேரா சமாளிச்சு ஓடுறதுக்கு, நூறுக்கு மேற்பட்ட வாள் வீசும் வீரர்கள் உருவிய வாளோடு ரசூலுடைய தலையையோ அல்லது அபூபக்கருடைய தலையையோ கொண்டு வருவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஹபீப் தன் தோழருக்கு சொல்கிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, மா ظنுக பிஸ்னைனி அல்லாஹு ஸாலிஸுஹுமா, கவலைப்படாதே பதட்டப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எண்ணம் என்ன? இருவர் இருக்க அவர்களில் மூன்றாம் அவனாக அல்லாஹ் இருக்கும் போது, எண்ணம் என்ன? இருவர் இருக்கிறார்கள், மூன்றாம் அவனாக அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அப்ப அல்லாஹுவோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹுவை அறிந்தவர்கள் கவலைப்பட தேவையில்லை. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹுவையே அழைக்கின்றன. வானவர்கள் யாரை அழைக்கிறார்கள்? அல்லாஹுவை அழைக்கிறார்கள். ஜிப்ரீலில் இருந்து ஒரு சிறிய எறும்பு வரை யாரிடத்திலே தங்கள் தேவையை கேட்கின்றன? அல்லாஹுவிடத்திலே. அல்லாஹுவிடத்திலே கேட்டு பழகிவிட்டால் கவலை இல்லை. மக்களிடத்திலே கேட்டு பழகுவதால் தான் கவலை. இவர் தருவதில்லையே, அவர் தருவதில்லையே, அவர் கொடுக்கவில்லையே, இவர் கொடுக்கவில்லையே. அல்லாஹுவிடத்திலே கேட்டு பழகி விடுவோம், கவலைப்பட தேவையில்லை. ஜிப்ரீலுடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறான்? ஜிப்ரீலுடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறான்? அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒரு சிறிய எறும்புடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறான்? அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒரு எறும்பு, இந்த உலகத்தில் எத்தனை எறும்புகள் இருக்கும்? உலகத்தில் எத்தனை எறும்புகள் இருக்கும்? ஒவ்வொரு எறும்பின் தேவையையும் அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான், அதற்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எறும்பு தன் தேவையை, தனக்கு மழை வேண்டும் என்றால் எறும்பு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது, ஹதீஸிலே வருகிறது. எறும்புக்கு தானியம் தேவை, உணவு தேவை என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது. மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விடுகிறான், கவலைப்படுகிறான். அல்லாஹ்விடத்திலே கேட்டு பழகிவிட்டால், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பழகிவிட்டால், அல்லாஹ்விடத்திலே பிச்சை எடுத்து பழகிவிட்டால், சுவால் என்றால் என்ன? பிச்சை எடுத்தல், கேட்குதல், கெஞ்சுதல், யாசகம் கேட்குதல். யாரிடத்திலே இது என்ன? இது யாசகம், கை தூக்கி கேட்குதல். அல்லாஹ்விடத்திலே யாசகம் கேட்டு பழகிவிட்டால் கவலைப்பட தேவையில்லை. மக்களிடத்திலே கேட்டு பழகிவிட்டால் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் யாராலும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. 1 கோடி கேட்பீங்க, கொடுத்துருவாரு, நீங்க போதும்னு சொல்லிடுவீங்களா? யாராவது இருக்கிறார்களா துன்யாவிலே? 2 கோடி, 3 கோடி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, 2 தங்க வளையல் வயல்கள் இருந்தாலும் 3வது ஒரு வயலை தேடுவான். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைவான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சாப்பிட்டீர்கள்? பாதி வயிறு தான் சாப்பிட்டோம். உதாரணத்திற்கு என்ன சொல்கிறான் முஸ்லிம்? அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பாதி வயிறு சாப்பிட்டாலும் என்ன சொல்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ். ஒருவருடைய உணவுதான், இருவர் பகிர்ந்து சாப்பிட்டார்கள், இருவரும் என்ன சொல்கிறார்கள் முடித்ததற்கு பிறகு? அல்ஹம்துலில்லாஹ். இது மூமினுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். எனவே மூமின் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்டு பழகி விடுவான், ரப்பிடத்திலே கேட்டு பழகி விடுவான். தன் தேவைகளை ரப்பிடத்திலே கேட்டு பழகி விடுவான். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹுவை கொண்டு இந்த அடியான் திருப்தி படுகிறான். அல்லாஹ் கேட்காத நேரம் என்று ஒன்று இருக்கிறதா?
அல்லாஹ் கேட்காத நேரம் என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் கேட்பான். ஆனால் உங்கள் நண்பரிடத்திலே அப்படி முடியாது, உங்கள் தந்தை இடத்திலே அப்படி முடியாது, உலகத்திலே யாரிடத்திலும் அப்படி முடியாது. அளவு இல்லை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு. இவ்வளவுதான் கேட்கணும் நீ இடத்துல, இதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? சுலைமான் நபி கேட்டார்கள், யா அல்லாஹ், இனிமே யாருக்கும் அப்படி ஆட்சி அமைய கூடாது, அப்படி ஒரு ஆட்சியை கொடு. கொடுத்தானா இல்லையா? அல்லாஹு தஆலா காற்றை கொடுத்தான், ஜின்களை கொடுத்தான், பறவைகளை கொடுத்தான், உலகத்தில் தான் படைத்த அத்தனை உயிரினங்களையும் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹுவால் முடியும், வேறு யாராலும் முடியாது. அல்லாஹுவால் முடியும், வேறு யாராலும் முடியாது. திக்கற்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படும் போது, உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நேரம் வராத மனிதன் யாருமே இருக்க மாட்டார்கள். அரசனுக்கு வரும், சாதாரண மனிதனுக்கு வரும், செல்வந்தனுக்கு வரும், ஏழைக்கு வரும், படித்தவனுக்கு வரும், படிக்காதவனுக்கு வரும். எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டு விடும். சில நேரத்தில் போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருவாங்க. ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருவாங்க. ரொம்ப கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவார்கள். இவர் தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் செய்வானா? செய்ய மாட்டார். அல்லாஹ் கேட்க கேட்க மகிழ்ச்சி அடைகிறார். அவனுடைய கதவுகள் எப்போதும் ஓபன், திறக்கப்பட்டிருக்கின்றன. அவனுடைய கதவுகள் எல்லா நேரங்களிலும் அகல விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. யார் என் அடியார்கள் என்னை நோக்கி வருவார்கள்? அல்லாட்ட எவ்வளவு இருக்குது? உலகத்தில் உள்ள எல்லாரும் கேட்டால் அல்லாஹ்வால கொடுக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி? பொதுவாக மனிதர்களுக்கு வருகிற சந்தேகம். ஒரு அரசனிடத்தில் கேட்க போறாங்க, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இவ்வளவு பேருக்கும் கிடைக்குமா? இதில் நாலு பேர் நழுகிற மாட்டானா? நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்காதா? மனிதன் கூட்டம் கூடுவதை பார்த்து மக்கள் என்ன செய்வார்கள்? நடாது, இவ்வளவு பேர் சேர்ந்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் இதுல என்பதாக சந்தேகப்படுவார்கள், மனதிலே அருவலப்பு படுவார்கள். அல்லாஹ்வுடைய நிலைமை அப்படி அல்ல. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரக்கும் வைன்சக்கும் வஜின்னக்கும் கானு அலா சஈதின் வாஹித் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல வாஹிதின் மின்ஹும் மஸ்அலதஹு மா நக்ஸ தாலிக மிம்மா இந்தி இல்லா கமா யன்குஸுல் மிக்யது இதா உத்கிலல் பஹர். எப்படி? முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதன் ஜின்கள் எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒரே நேரத்திலே ஒன்று கூடி. எப்படி? முன்னோர் பின்னோர் ஆண்கள் பெண்கள் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒரே நேரத்திலே ஒன்று கூடி ஒரே நேரத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால், ஒரே நேரத்திலே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தாலும், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஊசி கடலிலே நுழைத்து விட்டு எடுத்தால் எவ்வளவு கடல் நீரிலே குறைவு ஏற்பட்டிருக்குமோ அவ்வளவே தவிர வேறு குறைவு என் ஹசானாவிலே ஏற்பட்டிருக்காது. அதனால இவ்வளவு பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வால கொடுக்க முடியுமா, எவ்வளவு கொடுப்பான் என்று, நீங்கள் அல்லாஹ்வின் கஜானாவிலே குறைவை பயப்பட வேண்டாம், குறைவை பயப்பட வேண்டாம். கேளுங்கள் கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் ஹலாலானதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திக்கற்ற நிலையிலே, நிர்பந்தமான நிலையிலே, பிரச்சனைகளின் நிலையிலே, சிக்கல்களின் நிலையிலே, இனிமே யாருமே நமக்கு உதவி செய்வதற்கு இல்லை என்று வரும்போது நீங்கள் அங்கே பதட்டப்பட வேண்டாம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். எல்லோருக்கும் அல்லாஹ் இருக்கிறான். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் போதுமானவன். எல்லோருக்கும் அல்லாஹ் போதுமானவன். அரசனுக்கும் அல்லாஹ் போதுமானவன். சாதாரண மனிதனுக்கும் அல்லாஹ் போதுமானவன். படித்தவனுக்கு, படிக்காதவனுக்கு, விவசாயிக்கு, எல்லோருக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நிறைவானவன். அவனை கொண்டு திருப்தி அடைந்து விடும்போது, அவனை கொண்டு திருப்தி அடைந்து விடும்போது, அவனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் போது, இந்த உலக நிகழ்வுகளை குறித்து, இந்த உலக பிரச்சனைகளை குறித்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூமினுக்கு அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு நிறைவு இருக்கிறது.
இன்ன ஃபில்லாஹி அஸாஅன் அன் குல்லி மா ஃபாத். எது தவறி விட்டதோ அதை பற்றி கூட நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். ஒருவருக்கு பிறந்த குழந்தை இறந்தால் எப்படிப்பட்ட துக்கமான ஒரு நிலைமை இது? துக்கமான ஒரு நிலைமையா இல்லையா? குழந்தை பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், ஆசைப்படுகிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த நேரத்திலே பிறந்த குழந்தை இறந்து விட்டால் ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அருளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு மூன்று குழந்தைகள் இறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி? அப்ப ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிருந்தா? ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு குழந்தை இறந்திருந்தாலும் அப்படியே. சொல்றாங்க, நாங்க ஒரு குழந்தைக்கு கேட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் என்று சொல்லி இருப்பார்கள். பண்பு சகோதரர்களே, ஒரு மூமினுடைய நிலை அல்லாஹுவோடு அவன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது, அல்லாஹுவோடு அவன் தன்னை தன் நினைவை பசுமைப்படுத்திக் கொள்ளும் போது, அல்லாஹுவோடு தன் ஈமானை நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ளும் போது அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையிலே பலவிதமான நேரங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் உருவாகலாம். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் அல்லாஹ் என்ற அந்த பரிசுத்தமான இறைவனோடு நாம் நம் நம்பிக்கையை, நம் தொடர்பை, அவனை அழைக்கின்ற பழக்கத்தை, எப்படி அவனை அழைக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழைத்தார்கள். எங்கே அழைத்தார்கள்? சரியான இக்கட்டான நேரம். பின்னால் ஃபிரௌன், முன்னால் நைல் நதி, பயங்கரமான நதி, கடலை போன்ற நதி. அதனால கடல் என்றே அதை சொல்லப்படும். நைலை கடல் என்றே, ஒரு சிறு கடல் என்றே சொல்லப்படும். என்ன சொன்னார்கள்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். இன்ன மஅய ரப்பி, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்னோடு என் இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். இந்த துன்யாவிலே அல்லாஹ் விதித்ததை ஒரு அடியான் பொருந்தி கொள்ளும் போது, அல்லாஹ் எந்த நிலைமையில் வைத்திருக்கிறானோ அந்த நிலைமையை அடியான் பொருந்தி கொள்ளும் போது அந்த அடியான் கவலை இல்லாமல் வாழ்கிறான். தக்தீரை, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டவன், அல்லாஹுவின் ஏற்பாட்டை பொருந்தி கொண்டவன், அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இழந்ததை பற்றியும் கவலைப்பட மாட்டான், கிடைத்ததை பற்றியும் பெருமைப்பட மாட்டான். அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு எந்த நிலைமையெல்லாம் அடையுமோ, உங்களை அடையுமோ, அவையெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டன, நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. எனவே இழந்ததை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தவறிவிட்டதை பற்றி நீங்கள் கவலை துக்கிக்க வேண்டாம். வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்கள் கையில் இருப்பதை பற்றி நீங்கள் மமதையும் கொள்ள வேண்டாம். நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு பெரிய பங்களா இருக்கு, எனக்கு பெரிய வீடு இருக்கு என்று பெருமைப்படாதே. அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, ரப்பு உனக்கு கொடுத்தது. இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிய வேண்டும். என்ன செய்தி அது? இந்த அடியான் தன்னை பார்க்கும் போது, தன் நஃப்ஸை, நான் பெரியவன், நான் படித்தவன், நான் திறமைசாலி, என்னால் முடியும், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, நான் பேசினால் நடந்துவிடும், நான் 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 என்று எண்ணும் போதுதான் ஒன்று இங்கு பெருமைப்படுகிறான், கர்வம் கொள்ளுகிறான், ஆணவம் கொள்ளுகிறான். எப்போது?
அவன் நாடியது நடந்து விட்டால், அவன் எந்த இலக்கை நோக்கி முயற்சி செய்தானோ அந்த இலக்கிலே அந்த லட்சியத்திலே வெற்றி அடைந்து விட்டால், புரிஞ்சுச்சா? அடுத்தது, அப்படி வெற்றி அடையவில்லை என்றால் உடனே கவலைப்படுகிறான், துக்கப்படுகிறான், ஆஹா தவறி போச்சே, மிஸ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் அப்படி செஞ்சிருந்தா அது எனக்கு மிஸ் ஆகிருக்காது. இந்த துக்கம் சில நேரங்களிலே இறை நம்பிக்கை இல்லாத இவனை, தன்னோடு நான் என்ற அந்த எண்ணமுடையவனை இறுதியாக எப்படி ஆக்கிவிடுகிறது என்றால் மோசமான நிலைமைக்கு ஆக்கிவிடுகிறது. வாழ்க்கையிலே கோழையாக ஆகிவிடுகிறான், வாழ்க்கையிலே கோழையாக ஆகிவிடுகிறான். பார்ப்பதற்கு வீரனை போன்றிருந்தான், பார்ப்பதற்கு திறமைசாலியாக இருந்தான், அறிவுள்ளவனாக படித்தவனாக இருந்தான், ஆனால் கடைசியில் கோழையாகி புத்தியை இழந்து தற்கொலைக்கு ஆளாகி விடுகிறான், விரக்திக்கு ஆளாகி விடுகிறான், இல்லை என்றால் குறைந்தபட்சம் பைத்தியமாவது பிடித்து விடுகிறது, மென்டல் ஆகி விடுகிறான். சரியா? இங்கேதான் ஒரு மூமின் வித்தியாசப்படுகிறான், ஒரு மூமின் வித்தியாசப்படுகிறான். காசு கொடுத்து சாப்பிட்டு இருப்பார் ஹோட்டல்ல, ஹோட்டல்ல காசு கொடுத்து சாப்பிட்டு இருப்பார், ஆனால் சொல்வார் அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா. அது மட்டுமல்ல, வரஸக்கனா மின் கைரி ஹவ்லி மின்னா வலா குவத்தின், எனக்கு எந்த திறமையும் இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்வார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆடை உழைத்து சம்பாதித்து பணம் கொடுத்து ஆடை வாங்கி இருப்பார், அல்லாஹ்விடத்தில் சொல்வார் யா அல்லாஹ் எனக்கு எந்த திறமையும் இல்லை, நீ கொடுத்ததால் இந்த ஆடையை உடுத்தி இருக்கிறேன், நீ கொடுக்கவில்லை என்றால் நான் ஆடை இல்லாமல் திரிவேன். யா அர்ஹமர் ரஹீம். அழகான படுக்கை இருக்கும், எல்லாம் இருக்கும், யா அல்லாஹ் நீ தூக்கத்தை கொடுத்தால் தான் நான் தூங்க முடியும், அல்லாஹும பிஸ்மிக அமூத்து வாஹியா, அல்லாஹும பிஸ்மிக அமூத்து வாஹியா. சிறந்த மருத்துவர், பெரிய நிபுணர், அலசி ஆராய்ந்து ஆயிரக்கணக்கிலே உங்களுக்கு செலவு வைத்து மருந்து கொடுத்திருப்பார், அதை சாப்பிடும் போது சொல்வார் அல்லாஹும அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக இஷ்ஃபி ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. நம்பிக்கை யார் மீது இருக்கும்? ஒரு மூமினுக்கு பார்த்த மருத்துவரின் மீது இருக்காது, செலவழித்த அந்த செலவின் மீது இருக்காது, வாங்கி வந்த பெரிய பெரிய மாத்திரைகளின் மீது இருக்காது. அந்த மருந்துகளை எல்லாம் முன்னால் வைத்துக் கொண்டு சொல்வார் யா அல்லாஹ் நீதான் ஷிஃபா கொடுக்க வேண்டும், அல்லாஹும அந்த ஷாஃபி இஷ்ஃபி ஷிஃபா கொடு, நீ கொடு ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா, நோயை விட்டு வைக்காத நிவாரணமாக நிவாரணம் கொடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல திறமையாளர், சரியான புத்திசாலி. புத்தகத்தை திறக்கும் போது சொல்வார் ரப்பி ஜிதுனி இல்மா. இல்ம் யாரிடம் இருக்கிறது? யா அல்லாஹ் நீ எனக்கு இல்மை கொடு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. இப்போது எப்போது நன்மைகளும் இவர் நாடிய காரியங்களும் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அடுத்து இப்போது இவருக்கு வாழ்க்கையின் மற்றொரு பக்கம் வல நபுலு வண்ணக்கும் பிஷைன் من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. கொஞ்சம் லாஸ், கொஞ்சம் லாஸ், சில நேரங்களில் மொத்தமும் லாஸ். உயிர் போனது, குடும்பத்தை இழக்கிறார், மனைவியை இழக்கிறார், பலவிதமான இழப்புகளை பார்க்கிறார். ஏற்கனவே என்ன சொல்லி பழக்கப்பட்டு விட்டார், என்ன சொல்லி பழக்கப்பட்டு விட்டார், மகிழ்ச்சியான நேரங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக்கப்பட்டு விட்டார். எனவே இப்போது இன்னாலில்லாஹ் என்று சொல்வார். இப்ப என்ன சொல்வார்? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள். எப்படி உம்மு சுலைம் சொன்னார், அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான், வாங்கி கொண்டார். அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான், வாங்கி கொண்டார். இதிலே என்ன பதட்டப்பட வேண்டியது இருக்கிறது? இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விற்கு நாம் சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் முதலிலே உலக மக்களுக்கு சொல்லுங்கள் ஈமான் வேண்டும் என்று.
என்ன வேண்டும்? ஈமான் வேண்டும். ஈமான் உள்ளவர்களுக்கு கவலை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அஜபன் லி ஷஅனில் மூமினி, என்ன ஆச்சரியம்! இன் அஸாபத்ஹு லர்ரா ஸபர அலைஹா وَإِنْ أَصَابَتْهُ سَرَّا شَكَرَ عَلَيْهَا وَلَيْسَ ذَلِكَ إِلَّا لِلْمُؤْمِنِ கஷ்டமான நிலை வந்தால் அல்ஹம்து லில்லா இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் பொறுப்போம் என்று சொல்கிறான். எனவே அதுவும் அவனுக்கு கூலியாக ஆகிவிடுகிறது. மகிழ்ச்சியான நேரம் வந்தால் அல்ஹம்து லில்லா எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹுவை புகழ்கிறான். எனவே அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. இந்த பாக்கியம் மூமினை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? ஒலைசதாலிக்க இல்லாளில் மூமின், ஒலைசதாலிக்க இல்லாளில் மூமின். ஒரு நிலையை நினைத்து பாருங்கள். ஒருவரை சந்திக்கிறீர்கள், எப்படிப்பட்டவர்? நோயிலே இருக்கிறார், கடுமையான நோயிலே இருக்கிறார், வழியிலே இருக்கிறார். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். ஒரு மூமினை கேட்டு பாருங்கள், ஒரு காஃபிரை கேட்டு பாருங்கள், ஒரு நம்பிக்கையாளரை கேட்டு பாருங்கள், ஒரு நிராகரிப்பாளரை கேட்டு பாருங்கள். ஒரு மூமின் சொல்வார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இங்கே பார்த்தால் என்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்களை நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு காலு தான் உடைஞ்சிச்சு, இங்க ரெண்டு காலும் உடைஞ்சவங்க எல்லாம் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. என்ன சொல்கிறார்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதே காஃபிருடைய நிலை என்ன? அவன் அல்லாஹுவை நம்பாத காரணத்தால் அவனுக்கு பூமி விசாலமாக இருந்தாலும் நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறான். மூமின் அப்படி அல்ல. அவனுக்கு ரப்பு இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹு வலியுள்ளதீனா அமனு, நம்பிக்கை கொண்டவர்களின் நண்பனாக அல்லாஹ் ஆகிவிட்டதால் அவன் சொல்வான், எனக்கு ஒரு காலு தான் உடஞ்சிச்சு, எத்தனையோ பேருக்கு ரெண்டு காலும் உடைஞ்சிருக்குது, எத்தனையோ பேருக்கு காலே இல்லை, பிறக்கும் போதே நொண்டியா பிறந்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு வாலிப வயசுல ஒருத்தர் மூத்தா போறார், நோயில மூத்தா போறாரு, ஆனால் இறை நம்பிக்கையாளர். என்ன? யாரு? இறை நம்பிக்கையாளர். அவரை போய் சந்திங்க, அப்பையும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். எப்படி சொல்றார்? அல்லாஹ் எனக்காவது இவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ வைத்து, இந்த உலகத்தை பார்க்க வைத்து, திருமணம் முடிக்க வைத்து, பிள்ளை பெற்றெடுத்து, சில அமல்களை செய்ய வைத்து, சில தௌபாவை செய்ய வைத்து அல்லாஹ் என்னை மரணிக்க வைக்கிறானே. எத்தனையோ பேர் குழந்தையா இருக்கும் போது மொத்தா போயிட்டாங்களே துன்யாவை பார்க்காமலேயே. மூமினுடைய நிலையை பாருங்கள். எப்போதுமே அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைகிறான், அதனால் அவனுக்கு கவலையே இல்லை. வாலிபத்திலே இறந்தாலும் கவலை இல்லை, வயோதிகத்திலே இறந்தாலும் கவலை இல்லை, சிறு குழந்தைகளே இறந்தாலும் கவலை இல்லை, பெற்றாலும் கவலை இல்லை, இறந்தாலும் கவலை இல்லை. காரணம், அல்லாஹுவை கொண்டு அவன் திருப்தி அடைகிறான், ரப்பை கொண்டு திருப்தி அடைகிறான், ஈமான். இன்னொரு விஷயம் என்ன? இந்த மூமின் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். என்ன தெரிந்து வைத்திருக்கிறான்? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, எனவே இதனுடைய இன்பமும் துன்பமும் நிரந்தரமானதல்ல. எனக்கு தேவை சொர்க்க வாழ்க்கை, சொர்க்கத்திலே இடம் தேவை. எங்க இடம் தேவை? எங்க நமக்கு அபார்ட்மெண்ட்ஸ் வேணும்? எங்க நமக்கு கார்டன் வேணும்? எங்க நமக்கு ரெஸ்ட் ஹவுஸ் வேணும்? எங்க நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் வேணும்? எங்க நமக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்? ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அது? சொர்க்கத்தின் ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, சொர்க்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. கொஞ்சம் சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, சொர்க்கத்தில் சொந்த வீடு கன்ஃபார்ம். ரெண்டு ரூம் ஃபிளாட்ல இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, 70,000 அறைகள் கொண்ட ஃபிளாட் உங்களுக்கு சொர்க்கத்தில் கன்ஃபார்ம். ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னாலே, ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னாலே 70,000 அறைகள் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்காக ரெடி, சுபஹானல்லாஹ். வீட்டில் மரம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, நிழல் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, கரண்ட் போயிட்டா ஏசி இல்லாமல் தூங்க முடியலையே, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா, ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. 100 வருஷம் குதிரை வீரன் சுற்றி வந்தாலும் அந்த மரத்தின் நிழலை அவன் சுற்றி வர முடியாது. அப்படிப்பட்ட மரம் உங்களுக்கு சுபஹானல்லாஹ். யா அர்ஹமர் ரஹீமீன், யா அர்ஹமர் ரஹீமீன், அல்லாஹு அக்பர். அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரை
அவன் சொர்க்கத்தோடு தொடர்புடையவன். எதோடு தொடர்புடையவன்? என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எங்கே? பூமியினுக்கு எங்கே? பீச்சில் அல்ல, எங்க? சொர்க்கத்திலே. அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் எங்க இருக்கிறது? யார் ஹமர் ராஹிமீன், சொர்க்கத்திலே இருக்கிறது. அவனுக்கு அபார்ட்மெண்ட் சொர்க்கத்திலே இருக்கிறது. அவனுக்கு ரிவர்ஸ், உங்களுக்குன்னு சொந்த ரிவர்ங்க. இங்க கிணறு தான் நீங்க வெட்ட முடியும், அதிகப்படியா குளம் தான் வெட்ட முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஆற விலைக்கு வாங்க முடியுமா? என்னங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆறை விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், ஈமான் கொண்டவர்களா சொர்க்கத்திற்கு சென்றால் ஒவ்வொருத்தருக்கும் நாலு ஆறு அல்லாஹ் கொடுப்பான். எத்தனை ஆறு? ஒரு ஆறு கிடையாதுங்க, நாலு ஆறை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஆறுல மதுவா ஓடும், ஒரு ஆறுல தேனா ஓடும், ஒரு ஆறுல பாலா ஓடும், ஒரு ஆறுல தண்ணியா ஓடும். உங்களுக்கு வேலை செய்வதற்கு 70,000 வேலைக்காரர்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, சுத்தி சுத்தி வருவாங்க. தேனு வேணுமா, பால் வேணுமா, உங்களுக்கு மது வேணுமா, தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமின் இந்த துன்யாவிலே காசு சம்பாதிக்கலையே, ஏழையா இருக்கிறோமே, இது வரைக்கும் மாச சம்பளம் வாங்கிதான ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்யறது? மாசம் மாசம் பட்ஜெட் முடியும் பொழுது அங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர் பாசையில் தான் தொக்கு உழுவுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு என்ன சொல்றது, தொண்டு உழுவுது, துண்டு உழுவுதும்பாங்க. என்ன நிறைய முடியல பட்ஜெட்டு, கடைசியில மாச கடைசியில கடனுக்கு தான் சாமா வாங்க வேண்டியது இருக்கு. கவலைப்பட வேண்டியது கிடையாது. சொர்க்கத்துல சுபஹானல்லாஹ் சொன்னாலே கொட்டி கொட்டி கொடுத்துருவாங்க. சொர்க்கத்துல அங்க பசார் இருக்கு, அங்க போய் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க. உங்களுக்கு மலக்கு கேட்பாரு என்ன டிரெஸ் வேணும் அப்படின்னு கேட்பாரு, என்னென்ன வேணும்னு கேட்பாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துலாம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனால துன்யால துண்டு உழுவுதேன்னு பயப்பட வேண்டியது கிடையாது. சொர்க்கத்துல அதை இல்லாமலேயே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இங்க இருந்து நம்ம வந்தோம்னு சொன்னா அந்த சொர்க்கத்தினுடைய ஸ்டார் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால துன்யால கிடைக்கலையே, அங்க வாங்க முடியலையே, இங்க வாங்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. வச்சிருக்கிறவங்களும் பெருமைப்பட வேண்டியதுல எனக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் குப்பை என்று சொல்லிவிட்டான், அற்பம் என்று சொல்லிவிட்டான், செத்த ஆட்டுக்கு சமம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால பெருமைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு எல்லாம் ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில இன்ஷா அல்லாஹ் ஈமானோடு மூத்தா போனா அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை கொடுப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இடம் கிடைக்கட்டுங்க சொர்க்கத்துல, வல மௌதுஉ கதமின், இந்த துன்யா துன்யாவில் உள்ள அனைத்தையும் விட உங்களுக்கு சிறந்தது. துன்யா துன்யால உள்ள எல்லாத்தையும், துன்யால உள்ள உலகத்தை படச்சென்னையிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் வர உள்ள தங்கம் வெள்ளி மாணிக்கம் வைரம் மரகதம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதை விட காஸ்ட்லி. சொர்க்கத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதை விட காஸ்ட்லி என்று சொன்னார்கள். நமக்கு கிடைக்க போறது என்ன? சஹீ புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, நீங்க பிக்னிக் போவீங்க சொர்க்கத்தில், எங்க போவீங்களா இன்ஷா அல்லாஹ், அங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு டென்ட் கொடுப்பானா. பிக்னிக் போனா எல்லாரும் எதுல இருக்க ஆசைப்படுவாங்க? எதுல எதுல இருக்க ஆசைப்படுவாங்க? டென்ட்ல இருக்க ஆசைப்படுவாங்க. அங்க அல்லாஹ் டென்ட் போட்டு வச்சிருப்பான். அந்த டென்ட் எப்படி இருக்கும்? முத்தினால் செய்யப்பட்ட டென்ட். என்னங்க? ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் டென்ட் கிடையாது, இந்த கார்பெட் துணி டென்ட் கிடையாது. டென்ட் எந்த டென்ட்? முத்தினால் செய்யப்பட்ட டென்ட் இருக்குமாம். அதுல 70,000 அறைகள் இருக்குமாம். அந்த டென்ட்டுடைய உயரம் வானத்திலே, உயரத்திலே 60 மைல் இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுல எத்தனை ஹூர் இருக்க போறாங்களோ அது அடுத்த விஷயம். அதிலே இவனை மகிழ்விப்பதற்காக எத்தனை ஹூர் இருக்க போகிறார்களோ அது அடுத்த விஷயம், தனியான விஷயம். இறை நம்பிக்கை, அமல சாலிஹ், என்ன தேவை? நல்ல அமல்கள், அதை கொண்டு திருப்தி அடையுங்கள். ஏழை சஹாபாக்கள் வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, சஹி முஸ்லிம் இடத்திலே. யார் ரசூலா, குறைஷிகள்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க, நாங்க எப்படி பணக்காராவதுன்னு கேட்டாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் ரசூல் அல்லாஹ், அப்துல் ரஹ்மான் உஸ்மான்லாம் ரொம்ப பணக்காரா இருக்கிறாங்க, நாங்க எப்படி பணக்காரர் ஆகுறதுன்னு கேட்டாங்களா? ஏன் சஹாபாக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தார்கள், நாம் ஏன் நிம்மதியாக இல்லை என்றால், நம்ம எப்போதுமே இந்த பணக்காரங்களையே பார்க்கிறோம். யார பார்க்கிறோம்? இந்த பணக்காரங்களையே பார்க்கிறோம்.
இதை இவர்களை பார்த்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவன் கார் வச்சிருக்கிறானே, நம்மள்கிட்ட கார் இல்லையே. அவன் பில்டிங் வச்சிருக்கிறானே, நம்மள்கிட்ட பில்டிங் இல்லையே. அவன் வீடு வச்சிருக்கிறானே, நம்மள்கிட்ட வீடு இல்லையே. அவன் பெரிய டிகிரி படிச்சிருக்கானே, நம்ம படிக்கலையே. புரியுதா உங்களுக்கு? அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களை பாருங்கள். ஏழைகள் வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செல்வந்தர்கள் எல்லாம் எங்களை விட அதிகமாக முன்னேறி கொண்டே செல்கிறார்களே, எதுல? அமல்களிலே. எப்படி? இப்ப தொழுகிறோம், நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க. நோன்பு அவங்களும் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம், சரியா? அப்புறம் ஏனைய வணக்க வழிபாடுகள் நாமும் செய்யறோம், அவங்களும் செய்யறாங்க. ஆனா யார் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது போறவங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களால காசு இல்லாதனால ஜிஹாதுக்கு நாங்க வரவே முடியலையே. யார் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால ஜகாத் கொடுக்குறாங்க, சதகா கொடுக்குறாங்க, தர்மம் கொடுக்குறாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்யறாங்க. எங்களால கொடுக்க முடியலையே. அவங்களை எங்க அவங்க அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் எங்களை விட முந்தி முந்தி செல்கிறார்களே. என்ன கவலை இது? இந்த கவலை வேண்டும், அந்த கவலை வேண்டாம். அவன் வீடாக கட்டிக்கிட்டே போறான் கவலைப்படாத, அவன் காரா வாங்கிக்கிட்டே போறான் கவலைப்படாத. அந்த கவலை வந்துச்சு, அந்த கவலையிலேயே செத்து சாக வேண்டி, உருகி சாக வேண்டித்தான். கிடைக்க போறது ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் விதிச்சது தவிர. ஒரு செல்வந்தரை பார்த்து ஏங்குவதால் ஏதாவது கிடைக்குமா? அல்லாஹ் விதித்ததை தவிர உனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா உன் கையில இருக்கிற மகிழ்ச்சியை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் உனக்கு கையிலே கொடுத்த நேமத்தை நீ அற்பமாக கருதி இருக்கிறாய். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருநாள் அன்னைக்கு ராத்திரியில பெரியார்களின் சம்பவங்களிலே, நல்லவர்களின் சம்பவங்களிலே உள்ள படிப்பினைகளை பாருங்கள். நாளைக்கு பெருநாள் தொழுக போகணுமே, பெரிய மைதானத்துக்கு போகணுமே, ஊருக்கு வெளியில காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லையே. எப்படி காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லை? அதே போல ஆடையை துவைத்து உடுத்துவதற்கு உள்ள வசதி இல்லை அப்படின்னு கவலைப்பட்டாங்க. பெருநாள் தொழுகைக்கு போயிட்டாங்க. இப்ப அழுக்கான ஆடை, காலில செருப்பும் இல்லை, யார்கிட்ட போய் முசாபா பண்றது, கை கொடுக்கறது? அதனால தொழுது முடிச்சுட்டு கம் கம்மா அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு கடைசி ஆளா போவோம் சொல்லிட்டு கடைசி ஆளா எந்திரிக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஒருத்தர் ரெண்டு காலும் இல்லாமல் தவழ்ந்து தவழ்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறார். உடனே சுஜூதிலே விழுகிறார்கள், அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். யா அல்லாஹ், செருப்பு இல்லை என்று உன்னிடத்திலே நான் வருத்தப்பட்டுக் கொண்டேனே. காலில் போடுவதற்கு செருப்பு இல்லை என்று வருத்தப்பட்டேனே. ஒரு ஒரு நல்ல நாள்ல ஒரு செருப்பு வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டேனே. இரண்டு கால்களும் இல்லாத உன்னுடைய அடியான் உனக்கு நன்றி செலுத்தி விட்டு செல்கிறானே. சுபான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, சரி, உங்களுக்காக நான் ஒன்றை சொல்கிறேன். இந்த தொழுகைக்கு பிறகு கொஞ்சம் தஸ்பீஹ் திக்ர் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்கிற தான தர்மங்களுக்கு ஈக்குவலாக வந்து நீங்களும் அவர்களை போன்று சொர்க்கத்திலே முந்தியவர்கள், முதலாம் அவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா செய்தி என்ன? இது மார்க்க செய்தி ஆயிட்டு. யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கு தெரிந்தது? அந்த செல்வந்தர்கள் எப்படி? இந்த செல்வந்தர்களை போலல, அந்த செல்வந்தர்கள் அப்படியா? இப்படி ஒரு அமல் இருக்குதா சொர்க்கத்துக்கு? இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்து இந்த சஹாபாக்கள் வர்றாங்க, யாரு? ஏழை சஹாபாக்கள். யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு தானே சொல்லி கொடுத்தீங்க, அவங்களும் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள், அவர்களும் செய்கிறார்களே, இப்ப திரும்ப அதே நிலைமை தானே முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு அது. ஜாலிக ஃபத்லுல்லாஹ். இப்படி அமல சாலிஹ், நல்ல அமல்களிலே போட்டி போட்டு மறுமையின் வீட்டை தேடும் போது துன்யாவை பற்றிய கவலைப்பட தேவையில்லை. அமல சாலிஹ் செய்ய 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 உங்களுக்கு திருப்தி தான் தான், மகிழ்ச்சி தான் தான். எப்படி? ஈமானோடு அமல சாலிஹ், நல்ல அமல்கள்
செய்ய 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 உங்களுடைய கல்பு விசாலமாகிக் கொண்டே செல்லும், விசாலமாகிக் கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு விசாலமாகும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே உங்களை விட செல்வந்தர் வேறு யாரும் இல்லை என்று நினைப்பீர்கள். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், இந்த விஷயத்தை நல்ல மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஈமானோடு அமல சாலிஹ், நல்ல அமல்களை அதிகமாக செய்ய செய்ய செய்ய, அமல சாலிஹ் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய செய்ய உங்களுடைய கல்விலே அல்லாஹ் என்ன ஏற்படுத்துவான், என்ன ஏற்படுத்துவான், இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் பெரிய செல்வந்தர், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கவலை மறுமையாக ஆகிவிட்டதோ, மன்கான ஹம்முஹுல் ஆகிரா, யாருடைய கவலை மறுமையாக ஆகிவிட்டதோ அவனுடைய செல்வத்தை அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அவன் அவனுக்கு பிரிந்திருக்கிற அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் அவனுக்கு ஒன்று சேர்த்து கொடுத்து விடுவான். புரியுதா? மன்கான ஹம்முஹு துன்யா, யாருடைய கவலை துன்யாவாக ஆகிவிட்டதோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அவனுடைய வறுமை அவனுடைய இரண்டு கண்களுக்கு இடையில எழுதப்பட்டிருக்கும். யாரை பார்த்தாலும் கேட்பான், எப்படி யாரை பார்த்தாலும் ஆசைப்படுவான், எதை பார்த்தாலும் ஆசைப்படுவான், அந்த பிசினஸ் செஞ்சா அவ்வளவு கிடைக்குமே, இந்த பிசினஸ் செஞ்சா அவ்வளவு கிடைக்குமே, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவ்வளவு கிடைக்குமே, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவ்வளவு கிடைக்குமே. கடைசியில போண்டி ஆகி உட்கார்ந்துருப்பான். இப்படி உழைத்து சாப்பிடாமல், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்திப்படாமல், இங்க கொண்டு போய் காசைப்படுவோமா, அங்க கொண்டு போய் காசைப்படுவோமா, அதுல செய்வோமா, இதுல செய்வோமா, கடைசியில என்ன கிடைக்கும், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அழகான ஒரு உதாரணத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய விதிக்கு, அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு அல்லாஹ் உதாரணங்களை மிக அறிந்தவன். அறிஞர்கள் கூறியதிலிருந்து ஒரு சில உதாரணத்தை சொல்கிறேன். உங்க வீட்டுக்கு மேல ஒரு வாட்டர் டேங்க் கட்டினீங்க, உங்க வீட்டுக்கு மேல என்ன செய்தீர்கள், ஒரு வாட்டர் டேங்க், ஒரு தண்ணி தொட்டியை கட்டினீர்கள். ஒரு 1000 லிட்டர் பிடிக்கிற அளவிற்குண்டான தண்ணி தொட்டி 1000 லிட்டரை ஃபில் பண்ணியாச்சு. இப்ப அங்கிருந்து ஒரு பைப்பு போட்டீங்க, இந்த பைப்புல எவ்வளவு தண்ணி வரும், இந்த பைப்பை திறந்தா எவ்வளவு தண்ணி வரும், எவ்வளவு வரும், திறந்து வச்சிருந்தா அதுல போட்டிருந்த 1000 லிட்டர் தண்ணி இதுல வந்துடும், சரியா, ஒரு பைப்பு போட்டீங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு 3 பைப்பு போடுறாரு. எவ்வளவு போடுறாரு, எவ்வளவு போடுறாரு பைப்பு, 3 பைப்பு போடுறாரு. இப்ப எவ்வளவு வரும், அப்படிங்க, எப்படிங்க சொல்றீங்க, பைப்பு அதிகமா போட்டிருக்காரு, அவ்வளவுதான் வரும், எவ்வளவு இருக்குதோ, 6 பைப்பு போட்டாலும், 60 பைப்பு போட்டாலும் எவ்வளவுதான் வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எளிமையான உதாரணம் புரிந்து கொள்வதற்கு, நீங்க 1 கடை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, 9 கடை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, 90 கடை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, 1 கடையில சம்பாதிச்சாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்ல சம்பாதிச்சாலும் சரி, இந்தியாவில சம்பாதிச்சாலும் சரி, வெளிநாட்டுல சம்பாதிச்சாலும் சரி, படிச்சு டிகிரி வாங்கிட்டு சம்பாதிச்சாலும் சரி, படிக்காம கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் சரி, அல்லாஹ் எதை விதித்தானோ அதான் கிடைக்கும், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடைக்காது. அல்லாஹ் எதை விதிச்சானோ அதுதான் கிடைக்க போது, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மறுமையை இழந்து விட்டு, மறுமையை இழந்து விட்டு, ஆகிரத்தை இழந்து விட்டு, சொர்க்கத்தை இழந்து விட்டு, அல்லாஹ்வை அதிருப்தி அடைய செய்து விட்டு, பிசினஸ் டெவலப்மெண்ட், என்னங்க பிசினஸ் பெருக்கிறாராம், பிசினஸ் வளர்க்கிறாராம், பிசினஸுக்கு பிரான்ச் போடுறாராம். என்ன பிரான்ச் இது, எல்லாம் ஜஹன்னமுடைய பிரான்ச். எதனுடைய பிரான்ச் இது, ஜஹன்னமுடைய. இவன் கவலைப்படுவான், யார் கவலைப்படுவான், ஒட்டுக்கடை வச்சிருப்பான், வெறும் 50 ரூபா தான் சம்பாதிப்பான் அன்னைக்கு, கடைசியா கல்லா கட்டும் போது லாபமா, ஆனா அவன் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு வருவான், சரியா. அத்தனை பிரான்ச் வச்சிருப்பான், மண்டைய பிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி ராத்திரில தூங்க முடியாம, கடைசியில 35 வயசுலயே 35 மாத்திரையை சாப்பிடுவான் ராத்திரில தூங்குறதுக்கு. என்னடான்னு சொன்னா, அந்த பிரான்ச் சரியா ஓடலன்னு போன் வந்துச்சு, இந்த பிரான்ச் சரியா ஓடலன்னு போன் வந்துச்சு, அந்த பிரான்ச்ல உள்ளவன் காசு தூக்கிட்டு போயிட்டான், டென்ஷன், ரத்த கொதிப்பு ஏறி போச்சு, கடைசியில் ஹார்ட் அட்டாக், 40 வயசுல பெட் ரெஸ்ட்ல கிடக்குறாரு. என்ன நடந்தது? ஆகவே அமல சாலிஹ், நல்ல அமல்களின், நல்ல அமல்களின் பக்கம் கவனம் திரும்பி விட்டால், அதனால யாராச்சும் இங்க உட்கார்ந்து இருக்கு இப்படி நினைச்சு, இந்த அஜர்த் என்ன சொல்றாரு, நம்மளெல்லாம் காட்டுக்கு போய் சொல்றாரு, அப்ப
எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்றார். அப்படி ஒரு சிந்தனையிலே செல்லாதீர்கள். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள். அல்லாஹ்வின் விருப்பத்திற்குட்பட்டு ரிஸ்கை தேடுங்கள். அதான் இங்க நோக்கம். அப்படி தேடினா சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அமல நல்ல அமல்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. தொழுகை ஜமாத்து தொழுகைக்கு பாதிப்பா பிசினஸ் செய்ய வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். எப்படி சுபுக தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படும் அளவுக்கு கடையை திறந்து வச்சிருக்காதீங்க, ராத்திரில வியாபாரம் பார்க்காதீங்க, அப்ப பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பிரச்சனை, துக்கம், கவலை, சோதனைகள் வந்துவிடும். அப்ப ஈமான் அமல சாலிஹ் இருக்க வேண்டும். அமல சாலிஹின் பக்கம் கவனம் செய்யும் கவனம் செல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஐங்கால தொழுகைகளை அதனுடைய அர்த்தம் புரிந்து, எப்படி ஐங்கால தொழுகைகளை அதனுடைய அர்த்தம் புரிந்து சரியாக தொழக்கூடியவர்கள், அவர்களை விட இந்த உலகத்திலே திருப்தியானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன் சொன்னா, ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலுக்குள்ளார மஸ்ஜிதுக்குள்ளார போகும் பொழுது அப்படி ஒழு செய்து விட்டு, அவர் ஒழு செய்யும் பொழுது என்னமோ தலையில தூக்கி வச்சிருந்த ஒரு 50-100 கிலோவை இறக்கி வச்ச மாதிரி ராகத்தாயிடுவார். சரியா? அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு முன்னாடி வந்துட்டாரு அல்லாஹுக்கு, அல்லாஹு அக்பர்னு சொல்லும்போது மொத்தமும் வாஷ், அத்தனை மனக்கவலைகளையும் மனசுமைகளையும் இறக்கி வைத்து விட்டார். அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் நீ பெரியவன், நீ என்ன பாத்துக்கடா ரப்பி. அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய கவலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும், அவருக்கு ஏதாவது தனியா சூறா இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு எங்க, அல்லது மன்னர், அல்லது பெரிய படித்தவர், படிக்காதவர், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர், ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறவர், லாஸ் ஆனவர், அல்லது ப்ராஃபிட்டா குமிஞ்சவர், இப்படி தனித்தனியா யாருக்காவது சூறா இருக்குதா? இவங்க இந்த சூறாவை ஓதணும் ஆரம்பத்தில், இவங்க இந்த சூறாவை ஓதணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன சூறாவை தான் ஓதணும், நபியும் அதைத்தான் ஓதணும், நம்மளும் அதைத்தான் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முடிஞ்சிச்சு மேட்டர், ஹலாஸ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ப்ராஃபிட் கிடைச்சதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, லாஸ் ஆனதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, அல்லது ஃபெயில் ஆனதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, என்னங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸியா வியாபாரம் செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, அல்லது கல்லாவே கட்டாம வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையவன், முடிஞ்சு அங்கேயே கல்பு அப்படியே சுத்தமா ஆகிப்போயிடுது. ரப்பின் மேல பாசத்தை பொழிய வைக்கிறது ரஹ்மான் ரஹீம் என்று அழைத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாமே போச்சு. என்ன போச்சு? எல்லாமே, எல்லா கவலைகளும் துக்கங்களும் சுமைகளும் போயிருச்சுங்க, ராகத்தாயிடுவார். புரியுதா? அப்ப சில பேருக்கு இப்படி இருந்தும் ஹார்ட் அட்டாக் வருதுங்க, மன அழுத்தம் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அவருடைய தொழுகையில ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருடைய தொழுகையிலே ஏதோ பிரச்சனை. தன்னுடைய மனசுமைகளை அல்லாஹ்விற்கு முன்னால் அவர் இறக்கி வைப்பதில்லை. எல்லாத்தையும் தாமேல தான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதான் அவர் அழுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரப்பு செய்யறான், ரப்பு பார்த்துப்பான், அல்லாஹ் போதுமானவன் விட்டுட்டா இவர் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவார். அப்ப இந்த ஈமான் அமல சாலிஹ் இருக்கிறதே, இது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமான ஒன்று, மிகப்பெரிய ஒரு ரகசியம். இது நமக்கு, இதிலே நாம் எவ்வளவு அதிகத்தை ஏற்படுத்துவோமோ அந்த அளவிற்கு நாம் என்ன நினைப்போம் நம்மை பற்றி, இந்த துன்யாலேயே ரொம்ப பெரிய செல்வந்தர் நான் தான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைப்பாரு. பிஞ்ச பாயில படுத்திருப்பாரு, ஃபேனே இருக்காது, ஆனா ரொம்ப சந்தோஷமா சுபுவுக்கு வருவாரு. ஏசியில தூங்கினவர், பெட்ல தூங்கினவர் சுபுவுக்கு வராம தூங்குவாரு. ஷைத்தான் அவருடைய காதிலே அசுத்தம் செய்திருப்பான். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? யாரு சுபுவுக்கு எந்திரிச்சிடுறாங்களோ ரொம்ப ராகத்தா இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, கவலையே பட மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆகிரத்துடைய கவலையாக, ஏன், சுபுகு தொழுதவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டான். சுபுகு தொழுதவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டான். சரிங்களா? அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தின், நபியின் சுன்னாவுடைய இல்மை தேட வேண்டும். மனதிற்கு ராகத்தான ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆனிலே நமக்கு என்ன இருக்கிறது? குர்ஆனை திறந்து பாருங்கள், படித்து பாருங்கள். எந்த நேரத்தில் நீங்க படிங்க, எந்த பக்கத்தை நீங்கள் திறங்கள், அது உங்களுக்காக இறக்கப்பட்ட வசனமாக,
உங்களின் அந்த நிலைமைக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்ப குர்ஆனை கற்றுக்கொள்வதை போன்று ஒரு ராகத்தல்ல, குர்ஆனை ஓதுங்கள் கவலைப்படாமல் வாழுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் கவலைப்படாமல் வாழுங்கள், ஹதீஸை படியுங்கள் பரப்புங்கள் கவலைப்படாமல் வாழுங்கள். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது உங்களுக்கு ஷிஃபா என்று சொல்கிறான், சரியா? உங்கள் உள்ளத்திற்கு நூர் என்று சொல்கிறான், உங்களுக்கு ஹிதாயத் என்று சொல்கிறான், புஷ்ரா என்று சொல்கிறான், ரஹமத் என்று சொல்கிறான், பரக்கத் என்று சொல்கிறான். இதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா கவலைப்படுவீர்களா? என்னங்க சந்தோஷத்துக்கு என்ன தேவை? ரஹமத்து தேவை, சந்தோஷத்திற்கு பரக்கத்து தேவை, சந்தோஷத்திற்கு ஹிதாயத்து சரியான வழிகாட்டுதல் தேவை, சந்தோஷமாக இருப்பதற்கு ஷிஃபா தேவை, உடல் ஷிஃபாவும் தேவை, உள்ளத்தின் ஷிஃபாவும் தேவை. இது எல்லாம் மொத்தமா குரான்ல இருக்குன்னு சொல்றான். முஸ்லீம் இந்த குரானை விட்டுட்டு வேற என்னமோ படிச்சுக்கிட்டு நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கான். புரியல சொல்றது. முஸ்லீம்கள் வீட்டுக்கு போங்க, ரொம்ப பேர் வீட்டுக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப துக்கமான செய்தியாக இருக்கிறது. அவங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க, அல்மாரியில பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு டேபிள்ல குர்ஆன் வைக்கப்பட்டு அதனுடைய தர்ஜமா வைக்கப்பட்டு, ஹதீஸ் வைக்கப்பட்டு அதனுடைய தர்ஜமாக்கள் வைக்கப்பட்டு, இஸ்லாமிய நூல்கள் வைக்கப்பட்டு ஒரு வீட்டை தேடுங்கள். பார்த்தாலே ஈமான் பறிபோகும் அளவிற்கு, திறந்தால் சுத்தமாக ஈமானே தொலைந்து விடும் அளவிற்கு உண்டான புத்தகங்கள் தான் கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றன. எப்படி நிம்மதி வரும், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏனென்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, மற்றும் ஒரு உண்மையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பாவத்தை விட, பாவத்தை விட நம்முடைய உள்ளத்தை கவலையாக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாவம் செய்கிறானோ மனிதன், மாறு செய்கிறானோ, அவ்வளவு கவலைக்குள் ஆகி கொண்டே செல்வான், கவலைக்குள் விழுந்து கொண்டே செல்வான். கவலை என்ற அந்த பாதாள கிணத்திலே, எழுந்திருக்க முடியாத அந்த கிணற்றிலே, விஷ ஜந்துக்கள் நிறைந்த, விஷம் நிறைந்த அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்து கொண்டே செல்வான். புரியுதா? குர்ஆன் ஓதும் போது பாவம் செய்ய என்ன வருமா? வீட்டுக்குள்ள போனா குர்ஆன் ஓதுறாரு, வீட்டை விட்டு வெளியே வந்தா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லான்னு சொல்லி வந்ததிலிருந்து தான் மரணம் செய்த வசனங்களை ஓதி கொண்டே வருகிறார். இவர் பாவம் செய்ய நினைப்பு வருமா? இவருக்கு பாவத்தை பேசுவாரா, ஏசுவாரா, திட்டுவாரா, யாரையாவது பார்த்தால் சலாம் சொல்லாமல் செல்வாரா, புன்முறுவல் பூக்காமல் செல்வாரா? இவர் சந்தோஷமா இருப்பாரா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் நாவுகளில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டன. எனவே முஸ்லீம் இப்போது கவலைக்குள்ளாகிவிட்டார். இப்ப இந்த கவலையை மறைக்கிறதுக்கு என்னங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம்? யோகாலாம். என்னங்க இன்னும் என்னென்னமோ பின்னாடி சில விஷயங்களை சொல்ல போறோம். உடற்பயிற்சி என்பது ஒரு அவசியமான ஒன்று என்று சொல்ல போறோம். ஆனா நிம்மதிக்காக வேண்டி நான் உடற்பயிற்சி செய்யறேன், நிம்மதிக்காக வேண்டி நான் யோகா செய்யறேன், நிம்மதிக்காக வேண்டி நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னா குர்ஆனை விட்டு விட்டு நிம்மதி எங்கே தேடப்போகிறீர்கள்? குர்ஆனை விட்டு விட்டு ஒரு முஸ்லீம் எங்கே நிம்மதியை தேடப்போகிறான்? அதனால சந்தோஷம் வேண்டுமென்றால் எதை ஓதனை எடுத்து குர்ஆனை ஓதுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கவலையா இருக்கு, வாங்க அங்க போயிட்டு வருவோம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மனிதன் பாவம் செய்ய செய்ய, இசைகளை கேட்க கேட்க, இந்த பாடல்களை கேட்க கேட்க, அவனுடைய உள்ளம் மேலும் நெருக்கடிக்கு, இறுக்கத்திற்கு ஆளாகி கொண்டே செல்கிறது. ஒரு கிராத்த கேளுங்க, எவ்வளவு ராகத்தா இருக்கும். ஒரு ஹதீஸை படியுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக துஆ செய்றாங்க. ஹதீஸை படிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிலே நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஹதீஸை யார் படிப்பாரோ, அதை அதன்படி அமல் செய்வாரோ, அதை மனப்பாடம் செய்வாரோ, அதை பிறருக்கு எடுத்து சொல்வாரோ, யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இனிமேலுக்கு வேற புக்கை காசு கொடுத்து வாங்குவோமா? தேவையாத வாங்கணும்னு சொல்லி என்ன
கவலையை போய் யாராவது வாங்குவாங்களா அங்க காசு கொடுத்து சிரமப்பட்டு? என்ன ஹாஜி, கவலையை போய் உள்ளத்தை இருட்டாக்கக்கூடிய, இறுக்கமாக்கக்கூடிய, உள்ளத்தில் சந்தேக அல்லது இச்சையான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை போய் ஒரு முஸ்லீம் காசு கொடுத்து வாங்குவானா? யார் ஹமர் ராஹிமீன். அப்ப குர்ஆன் ஓதுவதை கொண்டு, ஹதீஸை படிப்பதை கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எனவே குர்ஆன் ஓதுபவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா கொஞ்சம் சூரா யூசுஃபை ஓதி பாருங்க. ஏதாவது ஒருவரின் பிரிவை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டீர்களா? சூரா யூசுஃபை படித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். யாக்கூப் நபியுடைய அந்த வரலாற்றை படித்து பாருங்கள், உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு. இப்படியே குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அதனுடைய விசேஷ தன்மைகளோடு நீங்கள் உணர்ந்து படிக்கும் போது இந்த கல்பு இருக்கிறதே வானத்தை விட விசாலமாகி விடுகிறது. ஏன்னா அல்லாஹ் படைச்ச அந்த வானத்துக்கு கூட அல்லாஹ் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அல்லாஹ் ஒரு மூமினுடைய கல்புக்கு எல்லையை வைக்கவில்லை, அவ்வளவு விசாலமாக ஆகிவிடுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் ரகசியம் என்னவென்றால், நாம் முதலில் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக ஆக வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை என்ன, எல்லாரும் நமக்கு நல்லது செய்யணும், ஆனால் நான் எப்படி? இன்னைக்கு பிரச்சனை என்ன, எல்லாரும் என்னகிட்ட இனிமையா பேசணும், எல்லாரும் என்ன கண்ணியப்படுத்தணும், எல்லாரும் எனக்கு கொடுக்கணும், எல்லாரும் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட், எல்லா விஷயத்திலையும் நல்லது எல்லாம் எது இருக்கிறதோ அதெல்லாம் எல்லாரும் எனக்கு செய்யணும். ஆனா நான் அதில் பெரிய கஞ்சனாக இருந்தால் இங்கதான் முசீபத்து. முசீபத் என்ன, இங்கிருந்து முசீபத். மனிதன் கவலைப்படுகிறானே, ஏன் என்று சொன்னால் பிறரிடமிருந்து உபகாரத்தை எதிர்பார்க்கிறான், இவன் பிறருக்கு உபகாரம் செய்வதில்லை. இப்ப கொஞ்சம் பாருங்க, உங்க பாக்கெட்ல 10 ரூபா இருக்குது, இதை 1 ரூபாயா மாத்துங்க, அல்லது 2 ரூபாயா மாத்துங்க, அல்லது 2-5 ரூபாயா மாத்துங்க. போகும்போது நிச்சயமா உங்களுக்கு தேவை இருக்கு இந்த 10 ரூபாயுடைய தேவை. ஆனா இந்த 10 ரூபாயுடைய தேவையை 5 ரூபாயில முடிச்சுப்போம், இந்த 5 ரூபாய ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சுட்டு போவோம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போய் பாருங்க. அந்த தர்மம் செஞ்சதுக்கு பிறகு உங்க மனசுல இருக்கிற ராகத்து இருக்குது, சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் எப்படி என்றால், கொடுப்பவனுக்கும் பிறருக்கு உபகாரம் செய்பவனுக்கும் கொடுக்காமல் கையை இறுக்கிக் கொள்பவனுக்கும் உள்ள உதாரணம், ஒருத்தன் இரும்பு சட்டை போட்டிருக்கான், இரும்பு சட்டை அப்படியே போட்டிருக்கான், அவன் கொடுக்க கொடுக்க அந்த சட்டை இரும்பு கவசம், அவனை நெருக்கி கொண்டிருந்த கவசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முற்றிலுமாக அவனை விட்டு விலகி விடுகிறது. இப்ப எப்படி ஃபீல் செய்வான் அவன், தன்னை பற்றி எப்படி பார்ப்பான்? ஒரு இரும்பு சட்டையை போட்டு நல்லா டைட் ஆகினதுக்கு பிறகு அதை கழட்டினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ராகத்தை உணர்வுமா இல்லையா? கஞ்சன் எப்படி தெரியுமா உணர்வான், அவன் கொடுக்க நினைப்பான், ஆஹா நமக்கு தேவை நாளைக்கு வச்சுப்பான். இப்படி அவன் கொடுக்க நினைக்கும் போதெல்லாம் அவனது நஃப்ஸ் அவனை தடுக்க தடுக்க அவன் இறுகி கொண்டே செல்ல செல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த போட்டிருக்கிற ஆடை அவனை நெருக்கி 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 கடைசியில் மொத்தமாக அவனை குழியிலே தள்ளிவிடுகிறது, அவனை அவன் உயிரை பறித்து விடுகிறது. அதுக்கு தான் உதாரணம் எஹ்சான். என்ன ஒரு உதாரணம், என்ன ஒரு வகையில உபகாரம் செய்ய முடியுமோ? நீங்க கார்ல பைக்ல வேகமா போயிட்டே இருக்கிறீங்க, கண்ணு தெரியாத ஒருத்தரை பாக்குறீங்க, டக்குன்னு பைக்கை நிறுத்துங்க, அவர் ரோட்டை கிராஸ் பண்ண முயற்சி செய்யறாரு, கொஞ்சம் ரோட்டை கிராஸ் பண்ண வச்சுட்டு போங்க, மனசு பாருங்க எவ்வளவு ராகத்தா இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளவு ராகத்தா இருக்குன்னு பாருங்க. ஒரு பஸ்லயோ அல்லது ஒரு ட்ரெயின்லயோ டிக்கெட் வாங்குறதுக்கு நிக்கிறீங்க, அப்போ ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒரு கஷ்டத்தோட வர்றாரு, உட்காருங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்பு பாருங்க எவ்வளவு ராகத்தா இருக்குன்னு சொல்லி. நன்மை உபகாரம் பிறருக்கு உதவுதல் என்று எத்தனை வகைகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோமோ அத்தனை வகைகளிலும் உங்களால் முடிந்த அளவு கொஞ்சமாவது கொஞ்சம் செஞ்சிருங்க, மனசு ரொம்ப ராகத்தாயிடும். ஒருத்தர் போறாரு கையில சாமானோட வெயிட்டா தூக்கிட்டு போறாரு, கையில சாமானோட ரொம்ப வெயிட்டா தூக்கிட்டு போறாரு, பைக்ல போயிட்டே இருக்கிறீங்க, நல்ல ஸ்பீடா தான் போறீங்க, ஸ்பீடா போக கூடாது, என்ன லிமிட்டுக்கு மேல தாண்டக்கூடாது, டக்குன்னு ஒரு பிரேக்கை போடுங்க, அதுக்கு சடன் பிரேக் போட்டு மோதிடாதீங்க யார் மேலேயும், நீங்களும் சிரமத்துக்காக நிறுத்துங்க, நிறுத்திட்டு வாங்க உங்களை கொண்டு போய் நான் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு வாங்க
நான் கொண்டு போய் உங்களுக்கு இதுல என்ன ஆகும், ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுமா? ரெண்டு தெரு தாண்டி போய் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் விடணும், ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செலவாகுமா? ஆனா மனசு அதுக்கப்புறம் பாருங்க ராகத்தாகிறது, மனிதனுக்கு புரியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், இன்ன ரஹ்மத்தல்லாஹ் கரீபும் மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய அருள் பிறருக்கு நன்மை செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருள். இப்ப மனுஷன் என்ன செய்யறான், பிறருக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாருமே எனக்கு செய்யணும், எங்க இருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறது, எங்கிருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இவன் அனுபவிப்பான்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கவில்லை என்றால் எப்படி கல்பு மகிழ்ச்சியாக இருக்கும்? அதனாலதான் முஸ்லிம்களுக்கு கவலை இல்லை. ஏன், பிறரை பார்க்கும் போதே உடனே ஒரு சதகா செஞ்சிருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், காசே இல்லாத சதகா. என்னங்க இதுக்கு ஏதாவது செலவாகுமா? ஆனா சில பேர் அதுல கூட கஞ்சத்தனம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய மகா கஞ்சனா இருப்பாங்க இவங்க, பரம்பரை கஞ்சனா இருப்பாங்க. என்னங்க சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லப்பா, ஓ ரஹமத்துல்லா சேர்த்து சொல், ஓ பரக்காத்துக்கு சேர்த்து சொல், முப்பது நன்மை சும்மா ஒரு ஒரு நிமிடம் முழுமையாக ஆகவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, பத்து செகண்ட் இருபது செகண்ட் தான், முப்பது நன்மை கிடைச்சிருச்சு, மனசுல சந்தோஷமா சந்தோஷம். இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்க்கிறீங்களா உன்னுடைய சகோதரனை, அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி என்னமோ இவன் சொத்தெல்லாம் பறிச்சுட்டு போற மாதிரி, இவனுக்கு பங்காளியா வந்துட்ட மாதிரி. நபி சொன்னார்கள் சகோதரனை பார்க்கும் போது சிரித்து விடு, முகம் மலர்ந்து விடு, அது உனக்கு ஒரு தர்மம். அப்படியே கல்பு சந்தோஷமா போயிடும், இறுகிய உள்ளம் அப்படியே விசாலமாகிவிடும், அப்படியே கவலையை மறந்து விடுவீர்கள். உதாரணத்துக்கு நீங்க கவலையா வர்றீங்க, அப்பா அவர் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சு ஒரு புன்முறுவலா சிரிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு இருக்கும். ஒரு வெயில் காலத்திலே நிழல் கிடைத்ததை போன்று, உஷ்ணமான நேரத்திலே தாக நேரத்திலே ஒரு குளிர்ந்த நீர் கிடைத்ததை போன்று முஸ்லிம்களுக்கு இது ரஹ்மத்துங்க இது. ஆனா இன்னைக்கு என்ன, இந்த முஸ்லிம்கள் இதை தொலைத்து விட்டு எங்கேயோ போய் என்டர்டைன்மெண்ட்ல போய் தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன என்டர்டைன்மெண்ட்ல, லா ஹவ்லா வலா குவ்வத்தை இல்லா பில்லா. ஒரு முஸ்லிம் சலாம் சொன்னாலே நாம் கவலையை மறந்து விடலாம், ஒரு முஸ்லிம் நம்மை பார்த்து சிரித்தால் கவலையை மறந்து விடலாம். நன்மையை ஏவுங்கள், அது ஒரு தர்மம். வழிகாட்டுங்கள், அது ஒரு தர்மம். தீமையை தடுங்கள், அது ஒரு தர்மம். எதுவுமே முடியலையா, பிறருக்கு தீமை செய்யாமல் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், அதுவும் ஒரு தர்மம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஹமர் ரஹீமின், இப்படி உபகாரத்தின் வழிகளை நன்மையின் வழிகளை தேடி அதில் முன்னேறி கொண்டே இருங்கள், கல்பு விசாலமாகி கொண்டே செல்லும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன, இதில் தேடுவது கிடையாது, தேடுகிறான் வேறெங்கோ. இதில் காசு சம்பாதிக்கிறதுல எப்படி எத்தனை வழிகள் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுல எத்தனை வழி இருக்குது, பிறரிடத்திலிருந்து அபகரிக்கிறதுல எத்தனை வழி இருக்குது. அதனால தான் உள்ள நெருங்கி போய் சுருங்கி போய் கருகி போய் கடைசியிலே மன நெருக்கடிக்கு ஆளாகி, மன உளைச்சலுக்கு ஆளாகி, டென்ஷனுக்கு ஆளாகி, சிக்கலுக்கு ஆளாகி கடைசியிலே மருந்தே அவனுடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல இந்த துன்யாவிலே வாழும் போது ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் பயந்தவனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்க போதோ தெரியலையே, யார் வந்து நம்மளை கூட்டிட்டு போக போறாங்கன்னு தெரியலையே, என்ன நடக்க போது, என்ன ஆக போது நாளைக்கு. சுஜான், வீரனாக இரு, மூமின் கோழையாக இருக்க மாட்டான். ஏன், இவன் யாரோட கனெக்ஷன் வச்சிருக்கிறான், யாரோட கனெக்ஷன், அல்லாஹ்வோட கனெக்ஷன் உள்ளவன். எனவே ஒருத்தர் இருந்தாலும் சரி நூறு பேரை சமாளிப்பான், ஆனா ஒருத்தர் மூமினா இருக்கணும். யாரா இருக்கணும், மூமினாக இருக்கணும். ஐயோ கொல்லப்பட்டுட்டா என்ன செய்யறது, கவலைப்படாத, இஹ்தல் ஹுஸ்னைன், சொர்க்கம் இருக்கு. என்ன இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம், கொல்லப்பட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தர வலையும் முத்தும் அவுக்குத்தும் லைல அல்லாஹி தஷரூன், நீங்க மௌத்தா போனாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி என்ற தானப்பா வர போறீங்க, உங்களுக்கு ரெண்டுல நான் ஒண்ணு கண்டிப்பா தந்துருவேன், ஒண்ணு துன்யால வெற்றி கொடுத்துட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் நிச்சயமா இருக்கு, இல்ல துன்யால கொல்லப்பட்டாயா கண்டிப்பா சொர்க்கம், உடனடி சொர்க்கம். எப்படி, அதனால் ஒரு மூமின்
வீரனாக இருப்பான், பயப்பட வேண்டியது கிடையாது, அவன் கோழையாக பதட்டப்பட்டவனாக இருக்க மாட்டான். புரியுதா? அதே போல மனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இந்த கல்விலே உள்ள அழுக்குகள் என்னென்ன அழுக்குகள்? பொறாமை, கபடம், வஞ்சகம், சூது, பிறருடைய நேமத்துகள், அறுக்கொடைகள், தனக்கு வந்துவிட வேண்டும் என்ற ஆசை, பேராசை, இவை அனைத்தையும் விட்டு உள்ளத்தை சுத்தம் செய்து கொள்வோம், சந்தோஷமாக இருக்கலாம். பிறரை பார்க்கும் போது மகிழ்ச்சியோடு பார்த்தால். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமினை நீங்கள் சந்திக்கும் போது துஆ செய்யுங்க, அவன் உனக்கு நன்மை செய்தால் ஜஸாக்கல்லாஹு கைரன், அவரிடத்தில் ஒரு அருளை பார்த்தீர்கள், உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை பார்த்தீர்கள். என்ன சொல்லணும் நம்ம? மாஷா அல்லாஹ். என்ன சொல்லணும்? அல்லாஹ் நாடி அவனுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்கிட்ட இல்லையே நீங்க கோலப்பட மாட்டீங்க. இப்ப அல்லாஹ் நாடி உனக்கு கொடுத்தான், யா அல்லாஹ் எனக்கும் கொடு. இப்ப அல்லாஹோடு நேரடியாக தொடர்பு ஏற்பட்டுவிடும். அப்ப பொறாமையிலிருந்து, அது போன்ற வஞ்சகத்திலிருந்து, குரோதத்திலிருந்து கல்பை சுத்தம் செய்து கொள்ளும் போது அங்கே மனது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற பார்வைகள், தேவையற்ற சந்திப்புகள், தேவையற்ற வாழ்க்கை முறை, சாப்பிடுறதாக இருக்கட்டும், குடிப்பதாக இருக்கட்டும், இன்றைக்கு சொல்ல போறதா இருந்தால் லக்ஸுரி லைஃப், எல்லாருக்கும் ஆசை தான். என்னங்க, யாராவது நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நான் வாழ ஆசைப்படுறேன், பிஞ்ச பாயில படுத்து அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் என்னுடைய முதுகில பட்டு சுபுஹுக்கு முன்னாடி தஹஜ்ஜத்திலே நான் எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்? யார் ஹமர் ரஹீமீன், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஆசைப்படுகிறார்கள்? யா அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு பசியா இருக்கணும், அப்படி பசியா இருக்கும்போது யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடு, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுன்னு நான் கெஞ்சணும், அடுத்த நாள் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சுக்ர் செய்யணும், மூணு வேளையும் சிக்கன் பிரியாணி கொடுத்தா கூட விட மாட்டாங்க, மூணு வேளையும் பிரியாணி வேணும், மூணு வேளையும் தந்தூரி வேணும். என்ன ஃபுதூலுல் கலாம், ஃபுதூலுல் நதர், எல்லா விஷயத்திலும் எது அனாவசியமானதோ அவற்றை விட்டு விடுங்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அவசியத்துக்கு என்னவோ அதை தேடினால் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவசியத்தை மீறி தேடும் போது மனிதன் கவலைக்கு உள்ளாகி விடுகிறான். சில நேரத்தில் கிடைக்காம போலாம், அப்ப என்ன ஆஹா கிடைக்கலையே, கவலைப்பட்டு சாவு, என்ன கவலைப்பட்டு சாக வேண்டியதுதான். ஆகவேதான் இந்த மேல்மிச்சமான, அனாவசியமான அல்லது ஆடம்பரமான அனைத்தையும் விட்டு நாம் நம்மை விலக்கிக் கொள்ளும் போது, நம்மை தூரப்படுத்திக் கொள்ளும் போது மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல எப்போதும் எந்த நேரத்திலும் பிஸியாக இருக்க வேண்டும். அது என்ன பிஸி? எப்படிப்பட்ட பிஸி? இம்மையிலோ மறுமையிலோ நமக்கு பலன் தரக்கூடிய நல்ல காரியம் ஒன்றிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், சந்தோஷமா இருக்கலாம். பிரச்சனை எப்ப? இந்த வேலை வெட்டி இல்லாம இந்த போர் அடிக்குதுன்னு எப்ப சொல்றான்? சும்மா உட்கார்ந்து இருக்கிறான், என்ன என்னடா அது? அப்பதான் இவனுக்கு சைத்தான் இவனுடைய கல்புல இவனுக்கு போட ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு. முதல்ல என்ன செய்வான் சைத்தான்? எடுத்த எடுப்புலயே மொத்தமா போட்டுற மாட்டான், முதல்ல அப்படி விட்டு பார்ப்பான். இங்க நமக்கு ஆழம் இருக்குதா, இறக்குவான். எவ்வளவு நீங்க இடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறக்குவான். கடைசியில உச்சி முடிய பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அலம் தர அஸ்ஸா, குரங்காட்டு எப்படி ஆட்டுறான் கம்பை வச்சுக்கிட்டு குரங்க, அந்த மாதிரி உச்சி முடிய பிடிச்சி ஆடிக்கிட்டே இருப்பான். இவன் ஆடிக்கிட்டே இருப்பான், ஒன்னும் தெரியாது கடைசியில. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அதனால அமல்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு துன்யாவுடைய வேலையை செஞ்சோமா, ஹலாலான வியாபாரத்துக்கு போனீங்களா, வியாபாரம் செஞ்சீங்களா, வந்தீங்களா, உடனே அடுத்த ஆகிரத்துடைய அமல் ஆகிரத்துடைய அமலை செஞ்சீங்களா, அடுத்து ஓய்வு, ஓய்வு எடுத்தீங்களா, அடுத்து மனைவி மக்களிடத்துல பேசணுமா, குழந்தைகளோட விளையாடணுமா, அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கையிலே வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இறை திருப்தியோடு அல்லாஹ்வின் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். என்னைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டயாவது எனக்கு சாப்பாடுல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். ஒரு சஹாபி அஹ்சாப் யுத்தத்தில் வயிற்றை திறந்து காட்டுறாங்க, பார்த்தா ஒரு கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை திறந்து காட்டுகிறார்கள், ரெண்டு கல் கட்டப்பட்டிருக்கிறது. கடுமையான நேரத்தில் அபூபக்கரை பார்த்தார்கள், என்ன அபூபக்கர் பிரச்சனை? பசி யார சூழல்லா, வெளியே வந்துட்டேன் தாங்க முடியல. உமரை பார்த்தார்கள், உமரே என்ன நிலைமை? பசி யார சூழல்லா, தாங்க முடியல, வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லலை. மூணு பேரை சேர்ந்து ஒரு அபு அய்யூப் அன்சார் இப்படி வீட்டுக்கு சும்மா சலாம் சொல்ல போறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்க்கை ஏற்படுத்தி, நீங்க கேட்க தேவையில்லைங்க. என்னங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டால் உங்களுக்கு கொடுப்பவர்களை அல்லாஹ் அனுப்புவான். நீங்க அல்லாட்ட கேட்கல, மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அல்லாஹ் விதிச்சது ஏற்கனவே நம்ம விவரமா அதை சொல்லிக்கிட்டே வந்துடும். இப்ப என்ன பிரச்சனை என்றால், அமல்களிலே நம்ம ஈடுபடுத்துவது. இப்ப என்ன செய்யறாங்க மக்கள், பெரும்பாலான பேரு போர் அடிக்குது, அதனால கொஞ்சம் டிவி பார்த்துக்கிறேன். ரொம்ப பேர் டிவி பார்க்கறவங்க, டிவினா என்ன, டிவியில் பார்க்க கூடாததை பார்ப்பவர்கள் சொல்வதை சொல்கிறேன். நீங்க டிவியில பயான் கேளுங்க, ஹதீஸ் கேளுங்க, குரான் ஓதுறதுக்கு பாருங்க, அது நன்மையான விஷயம். ரொம்ப பேரு இந்த பார்க்க கூடாததை பார்க்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். எதுக்கு உனக்கு போர் அடிக்குது? எதுக்கு உனக்கு போர் அடிக்குது? துன்யாவுடைய வேலையை செய்தாய் அல்லவா, அதுக்கு அல்லாஹ் உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தான, வசதி கொடுத்தானே ரப்பே, இனி உன்னை வணங்குற நேரம் அப்படின்னு இபாதத்திலே உன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அதுல நாட்டம் போகுமா? இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரொம்ப பேரு அஞ்சு வேளை தொழுதுட்டு என்னமோ அல்லாஹ்க்கு இவரு கொட்டி கொடுத்த மாதிரி நினப்புல வந்துடுறாருங்க வீட்டுக்கு. எப்படி அஞ்சு வேளை ஃபர்ல தொழுதுட்டாருன்னா, இவர் என்னமோ அல்லாஹ்க்கு கொட்டி கொடுத்து பெரிய உபகாரம் செஞ்ச மாதிரியும் அதோட வந்துருவார், கால் மேல கால போட்டுக்கிட்டு. வேற நஃபிலை பற்றியோ, குரான் ஓதுறதை பற்றியோ, திக்ரு செய்யறதை பற்றியோ, அழுது அல்லாவிடத்தில் கெஞ்சுறதை பற்றியோ, பயப்படுறதை பற்றியோ, அதாவது அல்லாவுடைய வல்லமைகளை பற்றி சிந்திப்பதை பற்றியோ, தன் பாவங்களை பற்றி நினைத்து அழுவதை பற்றியோ, மறுமையை பற்றி நினைப்பதை பற்றியோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஞ்சு வேளை தொழுதுட்டா என்னமோ இவர் அல்லாவுக்கு எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எழுதி வச்ச மாதிரி. நீ எழுதி வச்சுனா அல்லாஹ் உனக்கு தான் கொடுக்க போறான் நாளைக்கு மறுமையில். நீ தொழுதா உனக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போறான். நீ எதை செய்கிறாயோ உனக்கு அதை விட சிறந்த முறையிலே, மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா, ஒன்னு கொடுத்தா பத்து கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது, அமல்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது அப்ப மனசு ராகத்தா இருக்கும். ஏன், திரும்ப முன்னாடி சொன்னதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. எப்போது பாவம் செய்கிறோமோ அப்போது மனம் இருட்டடைகிறது. மனம் இருட்டடையும் போது நெருக்கடிக்கு ஆளாகிறது. அப்போது நாம் நம்மை அறியாமலேயே கவலைக்குள் ஆகிவிடுகிறோம். ஆகவே ஒரு பலன் தரக்கூடிய அமல்களிலே நாம் வந்துவிடும் போது நம்முடைய கல்பு விசாலமாகி கொண்டே செல்கிறது. அப்ப சொன்னோம், ஒன்னு துன்யாவுடைய ஹலாலான வேலை, இல்லது மறுமையுடைய ஆகிரத்துடைய வேலை, இல்லது இல்லை என்றால் குடும்பத்தோடு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது, பிள்ளைகளோடு விளையாடுங்கள். யாரோட விளையாடுங்கள்? கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு போய் அங்க விளையாடாதீங்க. எங்க விளையாடுங்கள்? உங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட விளையாண்டாங்க? ஹசன் ஹுசைனோட விளையாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸோடு விளையாண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு விளையாண்டார்கள். யாரோட ஓட்டப்பந்தயம் வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்னை ஆயிஷாவோடு ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். ஒரு முறை ஜெயிச்சுட்டாங்க, அடுத்த முறை தோத்துட்டாங்க. அப்ப சொன்னா அது இதுக்கு சமமாயிருச்சுட்டாங்க, அது இதற்கு சமமாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். பின்னாடி ஒரு சஹாபி, என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரமா சுஜூதுல இருக்கிறாங்களே, ஒருவேளை தூங்கிட்டாங்களோ அல்லது எந்திரிச்சு போயிட்டாங்களோ அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல தான் இருக்கிறாங்க. திரும்ப அவர் சுஜூதுக்கு போயிடுறாரு. திரும்ப எந்திரிச்சு பாக்குறாரு, திரும்ப அப்படித்தான், திரும்ப சுஜூதுக்கு போயிடுறாரு. கடைசியில முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப, யா ரசூலல்லாஹ், வழமைக்கு மாற்றமாக நீங்கள் சுஜூது செய்தீர்களே என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பேரன் என் மேல சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, என் பேரன் என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தார், அவருடைய ஆசை பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி அவரை நான் இறக்கி விட ஆசைப்படல, அவருடைய ஆசை பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி அவரை இறக்க நான் ஆசைப்படல, அவரா இறங்குற வரைக்கும் சுஜூதிலே இருந்துட்டேன். ஃபர்லு தொழுகையில ஜமாத்தா தொழுகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பாருங்கள். இந்த நிலைமை கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்படுவோமா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தங்கள் குழந்தைகளை விட்டு விட்டார்கள்.
தங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டார்கள். சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா உங்க பிள்ளைங்களோட விளையாடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல போகும்பொழுது பின்னாடியால போய் கண்ணை பிடிச்சிப்பாங்களாம். நம்ம ஊர்ல இருக்கான விளையாட்டு, சின்ன பிள்ளைங்கள் அவர்களோட விளையாடுவார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வரிசையா நின்று யாரு என்னிடத்துல ஃபர்ஸ்ட் வருவீங்களோ அவங்களுக்கு அது ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது, எப்படி புரியுதுங்களா இல்லையா, ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்தால்தான் பிரச்சனை. ஒன்றும் இல்லை என்றால் எந்த ஈமானுடைய வேலையும் கிடையாது, துன்யாவுடைய வேலையும் கிடையாது, குடும்ப வேலையும் கிடையாது, இந்த வேலையும் கிடையாது. இப்ப என்ன வேலை தான் இருக்கு, அந்த பொட்டிக்கு முன்னாடி உட்காந்து மண்டையை முட்ட வேண்டியது. அங்க அழுதா இங்க அழுவாராம், அங்க சிரிச்சா இங்க சிரிப்பாராம். நாங்க ஒரு வீட்டுல கூடியிருந்தோம் முன்னாடி, அந்த வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக வேண்டி அவங்கள பார்க்க போனா அந்த அம்மா ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயசான அம்மா, எனக்கு ரொம்ப விவரம் தெரியாதப்பல, என்ன அவங்க அழுகிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. சரி, ஏதோ மூத்த செய்தி வந்துருச்சு போல இருக்கு, ரொம்ப பிரச்சனையான செய்தி போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா அழுகுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். அப்போதான் அவர் மகன் சொல்லாரு, முஃப்தி நீங்க எந்திரிச்சு போங்க, என்னங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறீங்கன்னு சொன்னா, அவங்க அழுகிறது எதை நினைச்சு அழுகுறாங்க, அந்த பாருங்க முன்னாடி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, முன்னாடி ஒண்ணு ஓடிட்டு இருக்க, அங்க பார்த்த சீனை வச்சு இவங்க அழுதுட்டு உட்காந்துருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அங்க அல்லாஹு அக்பர் கபீர் அல்லா ஹவ்ல வலா குவத் இல்லா பில்லாஹ், வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களிலே வைத்திருக்கிறான், நம்முடைய ஈடுபாட்டிலே வைத்திருக்கிறான். அதே போல இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னா, இன்றைக்கு உள்ள உங்களுடைய நிலையை பற்றி சிந்தித்து அதில் செயல்படுங்கள். பழச நினைச்சு பார்த்து கல்லு மாதிரி உட்கார்ந்துடாதீங்க, அல்லது நாளையை நினைத்து பார்த்து பரிதவித்து பதட்டப்படாதீர்கள். புரியுதா? ரொம்ப பேருடைய கவலையின் ரகசியமே இதாங்க. ஏங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, இல்லைங்க அது திடீர்னு நினப்பு வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? திடீர்னு நினப்பு வந்துருச்சு. நீ அதை நினைப்பதால் அது மாறுமா? மாறப்போவது கிடையாது. சரி, என்னங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க, இல்லை நாளைக்கு, இல்லை நாளைக்கு, ஏன் நாளையை பற்றி சிந்திக்கிறாய்? ஹதீஸ் குதுசியில வருகிறது, அடியானே அடியானே நாளையின் அமலை நான் உன்னிடத்திலே கேட்கவில்லை, ஏன் என்னிடத்திலே நாளையின் ரிஸ்கை கேட்கிறாய்? இன்னைக்கு சுபூத்துல இப்ப ஃபர்லா என்ன பிரதர், அல்லாஹு தாலா இப்ப சுபு துழுவ சொல்றான நம்மள, உங்களை தான் கேட்கிறேன், சுபு நம்ம எப்ப தொழுவனா? எப்ப சுபுடைய நேரம் வருமோ அப்பதான். நாளைக்கு லொஹருடைய நேரம் வந்தால்தான் லொஹருடைய தொழுகை. அல்லாஹ் சொல்கிறான், நாளையின் அமலை நான் உங்களிடத்துல கேட்கவில்லை, நாளையினுடைய ரிசுக்கை எவ்வா கேட்டு சிரமப்படுற கவலைப்படுற நீ. ஆக இன்றைய நாளின் வட்டத்திற்குள்ளே நாம் வாழும் பொழுது நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் ராத்திரில தூங்கும் போது சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வஸகானி வகஃபானி வஆவானி ஃபகம் மின் நாஸின் லா முத்இம லஹும் வலா முவிய. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு கொடுத்த, தண்ணி கொடுத்த, தேவைகளை நிறைவேற்றினாய், ஒதுங்குவதற்கு இடம் கொடுத்தாய். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கறவங்க யாரும் இல்லை, ஒதுங்க இடமளிப்பவர்கள் யாரும் இல்லை, ஒதுங்க இடமளிப்பவர்கள் யாரும் இல்லையே. யா அல்லாஹ், நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தியே, எல்லாத்தையும் எனக்கு நீ ஏற்பாடு செய்தாயே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இன்றைய நாளிலே உள்ள நிலைமையை நினைத்து பார்க்கும் போது அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக, மகிழ்ச்சி உள்ளவனாக மனிதன் மாறுகிறான். எப்போது பழசை நினைத்து பார்க்கிறானோ அல்லது வருங்காலத்தை எண்ணி ஏங்குகிறானோ அப்போது நன்றி கேட்டவனாக மாறுகிறான். அல்லாஹ்வின் விதியை பொருந்தி கொள்ளாதவனாக மாறுகிறான், அதனால் மனம் துக்கமடைகிறான். இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், பெரும்பாலும் ஏற்படுகிற ஒரு நிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னார்கள், ரொம்ப அழகாக சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரங்களிலே, உங்களுடைய உலக காரியங்களிலே, செல்வத்திலோ அழகிலோ பொருளாதாரத்திலோ பதவியிலோ உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள்.
மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள். ஈமானில் அமலில் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பாருங்கள். நீங்கள் இவற்றிலே ஈமான் அமலிலே மேலுள்ளவர்களை பார்த்தால் நீங்கள் அதற்குண்டான அமல்களை செய்வீர்கள், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். பொருளாதாரத்திலே துன்யாவிலே செல்வத்திலே உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அற்கொடைகளை அற்பமாக கருதுவீர்கள். அப்படியே நாம் மாற்றிக்கொண்டோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நம்மை மாற்றுவானாக. நம்முடைய நிலைமை என்ன? சஹாபாக்கள் யாரை பார்த்தார்கள்? செல்வந்தர்களை பார்த்தார்கள். எதற்கு பார்த்தார்கள்? அமல் செஞ்சதிலே பார்த்தார்கள். இங்கே மனிதர்கள் பார்க்கிறார்கள் யாரை? செல்வந்தர்களை. எதிலே? அவர்களிடத்தில் இருக்கிற செல்வத்தின் இயக்கத்திலே பார்க்கிறார்கள். பதவியில் உள்ளவர்களை, வசதியில் உள்ளவர்களை அவன் அனுபவிக்கிறானே நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு உலகத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த இயக்கம் தான். அவங்க அனுபவிக்கிறாங்களோ நாங்க ஏன் அனுபவிக்க கூடாது? சண்டை ஆயிப்போச்சு. என்ன ஆயிப்போச்சு? நீதத்திற்காக அல்ல, நேர்மைக்காக அல்ல, சத்தியத்துக்காக அல்ல, ஒழுக்கத்திற்காக அல்ல, மார்க்கத்திற்காக அல்ல. அவங்க அனுபவிச்சாங்களே இத்தனை வருஷம், நாங்க ஏன் அனுபவிக்க கூடாது? எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? நிண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவின் விஷயத்திலே கீழ் உள்ளவர்களை பார்க்கும்போது இது குறிப்பா பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா, ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட, அல்லது கூட குறையா இருந்தாலும் கூட, இந்த பெண்களிடத்துல இருக்குதே சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. பல நேரங்களில் ஹதீஸ்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, புத்தி உள்ள மனிதனின் புத்தியை தடுமாற வைக்கக்கூடிய ஒருவன் இந்த உலக ஒன்று இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால், அது பெண்ணை விட நான் வேற எதையும் பார்க்கவில்லை. என்ன ஆச்சு? துன்யாவின் மீதுள்ள ஹிர்ஸ், துன்யாவின் மீதுள்ள, உலகத்தின் மீதுள்ள பேராசை. ஊர்ல ரெண்டு பில்டிங் கட்டிட்டாங்க, நம்ம என்னங்க இப்படியே உட்கார்ந்துருக்கிறோம்? கப்பலுக்கு போங்க. இங்க பாருங்க, எங்க அக்காவை பாருங்க, அவர் புருஷன் எவ்வளவு நகை நட்டு வாங்கி போட்டிருக்கிறாரு. நீங்க என்னங்க செஞ்சீங்க? கப்பலுக்கு போங்க. எதுக்கு எடுத்தாலும் போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. காசு பணம், காசு பணம், கொட்டி கொட்டி பீரோ நிறைய வச்சாலும் கூட, யாராவது பெண்கள் சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல மாஷால்லா, எனக்கு இதுக்கு மேல நகை வாங்க வேணாங்க, போதுங்கன்னு சொல்லிட்டு கிலோ கணக்கா வாங்கி கொடுத்தாலும் கூட, எங்க இதுல கல்லு வச்சது வாங்கிட்டு வரலையா? அர்ஹமர் ரஹீமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு பெண்ணு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே பார்த்தார்கள் இரண்டு வளையல்களை. இதற்குரிய ஜகாத்தை கொடுக்கிறாயா என்று கேட்டார்கள். இதற்குரிய ஜகாத்தை கொடுக்கிறாயா என்று கேட்டார்கள். அந்த பெண்ணுக்கு அது வரைக்கும் சட்டம் தெரியல. யார் ரசூல்லா கொடுக்கலன்னு சொன்னாங்க. நரகத்தின் இரண்டு வளையல்களை அணிந்து வைத்திருக்கிறாயின்னு சொன்னாங்க. அப்படியா யார் ரசூல்லா? எத்தனை கிராம் ஜகாத்து அப்படின்னு கணக்கு பண்ணாங்களா? அடுத்த உடனே அந்த பெண் என்ன செய்தார்கள்? அப்படியே கழட்டி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். யார் ரசூலா, இனிமே எனக்கு வேணவே வேணாம், இனிமே எனக்கு வேணவே வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன பிரச்சனை? அதிகம் உள்ளவர்களை பார்க்கிறார்கள். எதுல? செல்வத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அமலிலே அதிகம் உள்ளவர்களை பாருங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அப்போது அவர்களை போன்று அமல் செய்வீர்கள். அவர் அவ்வளவு குரான் ஓதினாரு, நம்ம இவ்வளவு கம்மியா ஓதுறோமே. அவர் அவ்வளவு சுன்னத்து நஃபில் எல்லாம் பேணி தொழுதாரு, நம்ம இவ்வளவு கம்மியா தொழுகிறோமே என்று போட்டி போடக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், போட்டி போடக்கூடிய மூமின்கள் எத்தனை பேர். அல்லது அதற்கு மாற்றமாக, அவர் கார் வாங்கிட்டாரு, நான் வாங்காம இருக்கலாமா? அவர் வீடு வாங்கிட்டாரு, நான் வாங்காம இருக்கலாமா? அவர் டிகிரி வாங்கி, இப்படியே துன்யாவிலே போட்டிகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நியமத்துகளை மனிதன் இப்போதுதான் அற்பமாக கருதுகிறான். துன்யாவின் விஷயத்திலே தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கும் போது மனிதன் மன நெருக்கடிக்கு ஆளாகிறான், சிரமத்திற்கு ஆளாகிறான். துன்யாவின் விஷயத்திலே தனக்கு மேல் உள்ளவர்களை பார்க்கும் போது, வசதியானவர்களை பார்க்கும் போது நெருக்கடிக்கு ஆளாகிறான். ஆசை வருது, பேராசை வருது. கடைசியில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்தை இவன், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்தை இவன் அற்பமாக கருதுகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏழைகளாக இருப்பவர்கள், ஏழ்மையில இருப்பவர்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நேமத்து. இவர் சந்தோஷமா தூங்குவாரு, ஆனா ஒரு பெரிய செல்வந்தரால அது முடியாது. இவர் பயம் இல்லாம வெளியே போவாரு, எல்லார்ட்டையும் பேசுவாரு, அவரால் முடியுமா? முடியுமா? ஒரு பெரிய பணக்கார், அன்னைக்கு காலையில என்ன மீன் வேணும்னு சொல்லி அவர் கையில பை எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வர முடியுமா? அவரு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வர முடியுமா? அவருக்கு விருப்பமான ஒன்றை ஒரு மார்க்கெட்ல போய் சாதாரணமா வாங்கிட்டு வர முடியுமா? நீங்க வாங்கிட்டு வரலாம். இது ஒரு மகிழ்ச்சியா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்னங்க
ஒரு வேலைக்காரர் வாங்கிட்டு வந்து அந்த வேலைக்காரர் சமைச்சு கொடுத்து சாப்பிடுறதுக்கும் நீங்க வாங்கிட்டு வந்து உங்க மனைவி சமைச்சு கொடுத்து நீங்க சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது சந்தோஷம்? காசு உள்ளவரை பார்த்து அவரோட போல காசு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களே, அவர் உங்களை பார்த்து கவலைப்பட்டு இருக்கிறாரு. என்னடா நாவுக்கு பிடிச்சதை நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்ம மனைவிட்ட கொடுத்து நம்ம வாங்கி ஆக்கி சாப்பிட முடியலையே, எங்க அங்க கட்டளை போட முடியுமா? நீங்க போடுற மாதிரி காசுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா, பணத்துக்காக திருமணம் முடித்திருந்தால், பெரிய ஆடம்பரத்துக்காக திருமணம் பண்ணியிருந்தா, நீங்க உங்க ஒய்ஃப் இடத்துல சொல்ற மாதிரி இன்னைக்கு மீன் சாப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு கண்டிஷன் போட முடியுமா? முடியுமா? போடலாம். யார்கிட்ட? வேலைக்காரன்ட்ட போடலாம். நீங்க பிஸி மாதிரி அவங்களும் அங்க பிஸி ஆச்சு மேடமும். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ், அவங்களுக்கு மீட்டிங்ஸ், அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ், உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். எங்க வேலைக்காரன் முன்னாடி தட்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். அன்பு சகோதரர்களே, துன்யாவின் விஷயங்களிலே கீழ் உள்ளவர்களை பாருங்கள், ஆகிரத்தின் விஷயங்களிலே மேல் உள்ளவர்களை பாருங்கள். ஆக இப்படி மகிழ்ச்சிக்குண்டான காரணம் நிறைய இருக்கின்றன குரானிலே, ஹதீஸிலே ஏராளம் இருக்கின்றன. எனவே இந்த துன்யாவின் விஷயத்திலே, இந்த அற்ப வாழ்க்கையிலே ஒரு மூமின் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுவை கொண்டு அவன் திருப்திப்படும் போது அவனுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் கவலைகளை போக்குவானாக, நம் துக்கங்களை துயரங்களை போக்குவானாக, மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவானாக, அல்லாஹுவை கொண்டு திருப்தி ஏற்படுத்துவானாக, மறுமையின் தேட்டத்தை அதிகப்படுத்துவானாக, சொர்க்கத்தின் ஆசையை அதிகப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள், இன்னும் பல இடங்களிலே இது போன்ற பல கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். குறிப்பாக நாம் உங்களுக்கு கூறிய பல விஷயங்கள், தற்காலத்திலே வாழ்ந்து வருகிற ஒரு சிறந்த மார்க்கறிஞர் ஆயுதுல் கருணி என்ற ஒரு கல்விமானுடைய லா தஹ்சன் என்ற ஒரு நூலிலிருந்து உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, இன்றைய தலைப்பு லா தஹ்சன். என்ன தலைப்பு? லா தஹ்சன். பொருள் என்ன? கவலைப்படாதே. இன்றைய ஈமானிய சூழ்நிலையில் இது போன்ற செய்திகள் அவசியம் நாம் கேட்டாக வேண்டும், இதை பற்றி சிந்தித்தாக வேண்டும், இவற்றை நம் வாழ்க்கையிலே உணர்ந்தாக வேண்டும். கவலைப்படாதே என்ற இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் பேசப்போகிற செய்தி என்ன? ஓர் அடியான் அல்லாஹுவோடு நடந்து கொள்கிற ஓர் அடியான் அல்லாஹுவோடு நடந்து கொள்கிற விதத்தில் அவனுடைய மகிழ்ச்சி அல்லது துக்கம் அமைகிறது. புரிந்து கொள்ளுங்கள், ஓர் அடியான் அல்லாஹுவோடு அவன் நடந்து கொள்கிற விதத்தில், அதாவது இப்படி நேரடியாக சொல்லுங்கள், நீ எப்படி அல்லாஹுவோடு நடந்து கொள்கிறாயோ, அப்படித்தான் உன் மகிழ்ச்சி அமையும் அல்லது உன் துக்கம் அமையும். புரிகிறதா? இதற்கு விளக்கம் என்ன? அல்லாஹுவை
தன் எஜமானன் என்று ஏற்று, அல்லாஹுவை தன் எஜமானன், தன் ரப்பு, தன்னை படைத்து பரிபாலிப்பவன் என்று ஏற்று அவனுக்கு பணிந்து, நன்றாக கேளுங்கள், அல்லாஹுவை தன் எஜமானனாக ஏற்று அவனை தன்னை படைத்த ரப்பாக பொருந்தி கொண்டு, யா அல்லாஹ், என் இறைவனே, நீ எனக்கு எதை செய்கிறாயோ, நீ எனக்கு எதை தருகிறாயோ, யா அல்லாஹ், நீ எனக்கு எதை செய்கிறாயோ, நீ எனக்கு எதை தருகிறாயோ, நீ என்னை எங்கே வைக்கிறாயோ, நீ எனக்கு எதை முடிவு செய்கிறாயோ, இவை அனைத்தையும் கொண்டு நான் உன்னை பொருந்தி கொள்கிறேன், உன் விதியை நான் பொருந்தி கொள்கிறேன், நீ எனக்கு கொடுத்த கொடுப்பினையை நான் பொருந்தி கொள்கிறேன், நீ என்னை வைத்த நிலையில் நான் உன்னை திருப்தி கொள்கிறேன். புரிகிறதா? இதற்கு பெயர் குர்ஆனுடைய மொழியில், ஹதீஸுடைய மொழியில் ரிதா என்று சொல்வார்கள். يا ايتها النفس المطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه. அமைதி பெற்ற ஆத்மாவே, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, நீ திரும்பு உன் இறைவனின் பக்கம். நீ அவனை பற்றி மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்க, அவன் உன்னை பற்றி மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்க, நாம் அல்லாஹுவை கொண்டு திருப்தி கொண்டால் அல்லாஹ் நம்மை கொண்டு திருப்தி அடைவார். அடியான் அல்லாஹுவை பற்றி அதிருப்தி அடையும் போது அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகிறான். இப்லீஸ் அவன் மறுமை நாள் வரை, பிறகு நரகத்திலே நிரந்தரமாக துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கைசேதப்பட்டு, கேவலப்பட்டு, கீழ்த்தரமாக நடத்தப்படுவான் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? அல்லாஹுவின் விதியை பொருந்து கொள்ளவில்லை, அல்லாஹுவின் மீது அதிருப்தி கொண்டான், அல்லாஹுவின் மீது அதிருப்தி கொண்டான். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுக்கு சுஜூத் செய் என்று. அல்லாஹ்வுடைய கட்டளை நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்து கொண்டேன் என்று அவன் சுஜூத் செய்திருந்தால் கண்ணியம் அடைந்திருப்பானா இல்லையா? கண்ணியம் அடைந்திருப்பான். அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹுவின் மீது அதிருப்தி கொள்கிறான். அதை எப்படி நான் சுஜூத் செய்வது? நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹுவின் அந்த தீர்ப்பை வெறுக்கிறான். அல்லாஹுவின் மீது அதிகாரம் செலுத்த முயற்சி செய்கிறான். அல்லாஹுவின் விதியை, ஏற்பாட்டை நிராகரிக்கும் போது, அதிருப்தி கொள்ளும் போது என்ன அர்த்தம்? நான் விரும்புவது போன்று நீ சொல்ல வேண்டும். புரிகிறதா? புரியுதுங்களா இல்லையா? நல்ல கவனமா கேட்கணும். எந்த ஒரு செய்தியையும் விட்டுறக்கூடாது. அல்லாஹுவிடத்திலே அதிருப்தி கொள்ளும் போது என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே அதிருப்தி கொள்ளும் போது அதற்கு என்ன பொருள்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை விரும்பினீர்கள், அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடுத்தான். பெண் பிள்ளையை விரும்பினீர்கள், ஆண் பிள்ளையை கொடுத்தான். அல்லது நீங்கள் இதை விரும்பினீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுத்தான், அல்லது அதையும் கொடுக்கவில்லை. இப்படி நீங்கள் நாடுவது அதற்கு மாற்றமாகவே நடந்து கொண்டிருக்க, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல்,
அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி, யா அல்லாஹ், நீ எனக்கு எந்த நிலையில் வைக்கிறாயோ உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்மையை எனக்கு கொடு, தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று பணிந்து வேண்டி அல்லாஹ்வை கொண்டு அவன் திருப்தி அடையாமல் அவன் அதிருப்தி கொள்ளும் போது அவன் அங்கே என்ன சொல்கிறான், நான் விரும்பியதை அவன் செய்யவில்லை, எனவே நான் அவனை எப்படி பொருந்திக் கொள்வது, அவன் மீது நான் அதிருப்தி கொள்கிறேன், மஹாதல்லா பாதுகாக்க யாரின் மீது யார் அதிருப்தி கொள்வது, அந்த மகா எஜமானனின் மீது அற்ப அடிமையாகிய நாம் அதிருப்தி கொள்ளலாமா, கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அன்பு சகோதரர்களே, இதுதான் இந்த ரிலா என்ற பொருத்தம். அல்லாஹ் எனக்கு விதித்ததை பொருந்தி கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நான் அடிமை, அவனுடைய விதியில் நான் பொறுமையாக இருப்பேன். சபர் பொருத்தத்தின் வெளிப்பாடு என்ன? சபர். அய்யூப் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொறுமை காத்தார்கள்? சபர். சபர் என்றால் என்ன? உறுதி, சகிப்புத்தன்மை, அல்லாஹுவை பற்றி குறை பேசாமல் இருத்தல். சிலரை பார்க்கலாம், என்ன அல்லாஹ் கைவிட்டுட்டான், எனக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய உதவியை செய்யல, நான் எந்த குறையும் செய்யவில்லை, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, இவன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் இவனுக்கு விதித்த விதியை அந்த விதி விஷயத்தில் அல்லாஹ் மஆதல்லாஹ் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். அல்லாஹுவை விட இவன் தன்னை அறிந்தவனாக, தன் நிலைமையை பற்றி அறிந்தவனாக, தனக்கு எது சரியானது என்று அறிந்தவனாக, தனக்கு எது பொருத்தமானது என்று அறிந்தவனாக, தனக்கு எது நன்மை தரும் என்று அறிந்தவனாக தன்னை விளங்கிக் கொண்டான். நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம், அதை அல்லாஹ் கொடுக்கவில்லை, வேறொன்றை அல்லாஹ் கொடுக்கிறான், அப்போது அடியான் அதை பொருந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நான் இதை நாடினேன், எனக்கு இதை கொடுத்தாய், இதிலே உன் அருளை செய், இதிலே நீ உன் அருளை செய், உன் அன்பை கொடு, பரக்கத்தை கொடு இதிலே என்று அல்லாஹ்விற்கு முன்னால் பணியாமல், நான் இதை கேட்டேனே, நீ எனக்கு கொடுக்கவில்லையே, அதைத்தானே கொடுத்தாய் என்றால் இவன் என்ன சொல்கிறான், அல்லாஹுவின் விதியை பொருந்தி கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹுவை விட தனக்கு வருங்காலத்தில் நன்மை தெரியும், தனக்கு எது நல்லது என்று தெரியும், அதை அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா என்று அல்லாஹுவின் மீது அப்ஜெக்ஷன், கேள்வி தொடுக்கிறான். ஆகவே முதலாவது அடியான் சபுர் செய்து பழக வேண்டும், சபுர் செய்து பழக வேண்டும். தவக்குல், அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் துணை நிற்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் துணை நிற்பான், அல்லாஹ் தன் தேவையை நிறைவேற்றுவான் என்று அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும். எப்படி மூசா நபி அந்த கடைசி கட்டத்திலும், அது என்ன கடைசி கட்டம், பின்னால் ஃபிரௌன், முன்னால் கடல், அந்த கட்டத்திலும் என்ன சொல்கிறார்கள், இன்னமை ரப்பி சயஹதி, என்னுடன் என் ரப்பு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டியே தீர்வான். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த கட்டத்தில் சொல்கிறார்கள், என்ன அந்த கடைசி கட்டம் அவர்களுக்கு,
மின்ஜனீக் என்ற அந்த தூக்கி எறியப்படும் கருவியிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆடைகள் எல்லாம் கழற்றப்பட்டு நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுவதற்காக குழி மாதிரி வாளி மாதிரி பெரிய பாத்திரம் இருக்கும், கை காலை கட்டி அதில் போட்டாங்க, அதிலிருந்து தூக்கி எறிய போறாங்க. அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், சிறந்த எஜமானன், சிறந்த பொறுப்பாளன், சிறந்த எஜமானன், சிறந்த பொறுப்பாளன். அல்லாஹ்விடத்திலே பணிந்து விட்டார்கள். தவக்குல் என்றால் என்ன? இங்கே இரண்டு நிலையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். துஆ கேட்பது, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, இதை கொடு, நன்மையை கொடு, பாதுகாப்பு கொடு, என்னை பாதுகாத்துக்கொள், எனக்கு உதவி செய், என்னை நீ விட்டு விடாதே என்று கெஞ்சுவது. இதை சிலர் புரிந்து கொள்கிறார்கள் தவக்குலுக்கு மாற்றம் என்று. அல்லாஹ் என்ன செய்யறானோ அதை செஞ்சுக்கிட்டு நான் ஒன்றும் அல்லாட்ட கேட்க வேண்டியது கிடையாது. இது முட்டாள்தனம். இது இது என்ன? இது முட்டாள்தனம். இது இது அடிமையின் தனம் அல்ல. புரிகிறதா? துஆவை விட்டு விலகுவது, துஆவை விட்டு விடுவது அடிமையின் தன்மை அல்ல. அடிமையின் தன்மை என்ன? கேள். அடிமையின் தன்மை என்ன? கேள், கெஞ்சு கேள், தொடர்ந்து கேள், அழுது கேள், மன்றாடி கேள், அவன் வாசலை தட்டிக்கொண்டே இரு, அவன் வாசலை தட்டிக்கொண்டே இரு, அவனை கூப்பிட்டுக் கொண்டே இரு, அவனே கதி என்று அவனை விட்டு பிரியாதே. பிறகு அவன் எதை கொடுக்கிறானோ அதை ஏற்றுக்கொள். பிறகு அவன் எதை கொடுக்கிறானோ, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபிலத் அலைஹி, யா அல்லாஹ் இந்த பெண்ணின் நன்மையை, இந்த பெண் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறாளோ அவளுடைய அந்த நன்மையை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ் இந்த வாகனத்தின் நன்மையை கேட்கிறேன், இதில் உள்ள நன்மையை கேட்கிறேன். நீங்கள் விரும்பலாம் ஒன்றை, அதை அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம், ஆனால் அதுதான் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே போட்டி போட முடியாது. நீங்கள் ஒன்றை விரும்பலாம், கேட்கலாம், ஆனால் அதுதான் கிடைத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே போட்டி போட முடியாது. அல்லாஹ் அதற்கு மாற்றமாக ஒன்றை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இதிலே எனக்கு நன்மையை செய், நான் அறியாத நன்மைகளை நீ அறிந்திருக்கலாம், நீ அறிந்திருக்கிறாய், நீ அறிவாய், நான் அறிய மாட்டேன். துஆ உல் இஸ்திஹாரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுப்பது போன்று இஸ்திஹாராவுடைய துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹும்ம இன்னக தஅலம் வல அஅலம், நீ அறிவாய் முடிவுகளை, வருங்காலங்களை, அந்தரங்க நன்மை தீமைகளை. ஒல அலம், நான் அறிய மாட்டேன், நான் அறிய மாட்டேன். நமக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய அபிப்பிராயங்கள் மாறிக்கொண்டே போகலாம். இதை விரும்புவோம், நல்ல வேலைடா தொலைஞ்சிச்சு, மாட்டிருந்த பிரச்சனையாயிருக்கும். சொல்கிறோமா இல்லையா? மனிதன் அவ்வளவு நேசித்திருப்பான், அவ்வளவு வேண்டி இருப்பான், கை தவறி இருக்கும். பிறகு அதனுடைய தீமைகள் இவனுக்கு தெரிய வர தெரிய வர, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்துனாண்டா நம்மள, நல்ல வேலை மாட்டிருந்தோம், நல்ல வேலை. எதை நேரத்தை போகிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் என்று சொல்லாம நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன். என்னமோ இவர் அறிவால் இவர் தப்பித்தது போன்று. அன்பு சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒன்றை அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன? தவக்குல், அல்லாஹுவை சார்ந்திருத்தல்,
அதற்கு என்ன அர்த்தம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல் விட்டு விடுவது. நீ என்ன செஞ்சுக்கிறியோ செஞ்சுக்க, இது முட்டாள்தனம். இது சபர், நன்றாக கேளுங்கள், சபர் பொறுமை, அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், தவக்குல். இது யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். துஆ செய்யாதவர்களுக்கு சபர் இருக்காது, துஆ செய்யாதவர்களிடத்திலே தவக்குல் இருக்காது, துஆ செய்யாதவர்களிடத்திலே அல்லாஹுவை கொண்டு திருப்தி கொள்கிற மனப்பக்குவம் இருக்காது. நபிமார்களிடத்திலே இந்த மனப்பக்குவம் மிக முழுமையான தரத்திலே இருந்தது. இருந்ததா இல்லையா? அடி வாங்கி விட்டு, கல்லடிப்பட்டு விட்டு, இரத்த காயங்களுக்கு ஆளாகிவிட்டு நமது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நீ என்னை கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் அதுவே எனக்கு போதும், நீ என்னை கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் அது எனக்கு போதும். இன்லம் தஸ்கத் அலைய ஃபலா உபாலி, நீ என் மீது அதிருப்தி கொள்ளவில்லை என்றால் அது எனக்கு போதும். இந்த நிலையை எப்படி அடைந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? துஆவை கொண்டு அடைந்தார்கள். நபிமார்கள் இதை எப்படி அடைந்தார்கள்? துஆவை கொண்டு அடைந்தார்கள். நீங்கள் குர்ஆனை இப்போது படித்து பாருங்கள். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்வான். நபிமார்களை சொல்லும் போது, நபிமார்களை சொல்லும் போது அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுவான். இடையில் ஒன்றை சொல்கிறேன், இன்றையிலிருந்து குர்ஆன் படிப்பதற்கு ஒரு முறையை வைத்து பாருங்கள். அது என்ன முறை? நீங்கள் படித்து கொண்டே இருக்கும்போது இறை தூதர்களின் பெயர்கள் எங்கு வருகிறதோ அதற்கு பக்கத்தில் அந்த இறை தூதர்களிடத்தில் இருந்த தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பான். உங்களுக்கு நீங்களே ஒரு குறிப்பேடு வைத்து எழுத ஆரம்பிங்கள். நபிமார்களுடைய பெயர்கள் எங்கு வருகிறது? உதாரணத்திற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடும் போது என்ன தன்மையோடு குறிப்பிடுகிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களை குறிப்பிடும் போது அவர்களிடத்தில் இருந்த தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுவான். அப்படியே ஒரு சார்ட் போட்டு பாருங்க. நபிமார்களை அல்லாஹ் குறிப்பிடும் போது அவர்களுடைய பிரார்த்தனைகளோடே குறிப்பிடுகிறான். குர்ஆன் எடுத்து பாருங்க. ஆகவே இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப் அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் ரொம்ப சகிப்பாளர், லஹலீம் ரொம்ப ஹில்ம் உள்ளவர், அவ்வாஹ் அதிகமான துஆ உள்ளவர், அவ்வாஹ் கசீரு துஆ, முனீப் என் பக்கமே திரும்பியவர். இன்ன இப்ராஹிம் அல ஹலீமுன் அவ்வாஹும் முனீப் கஸ்ரத்து துஆ, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், எவ்வளவு கேட்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே சென்றால், சுஜூதிலே சென்றால் ஆறு ஏழு ஜுசுகள் ஓதுகிற அளவுக்கு சுஜூதிலே இருந்தார்கள் என்றால் அங்கே என்ன செய்தார்கள்? ஆறு ஏழு ஜுசுகள் சூரத்துல் மாயிதா வரை ஓதி முடிக்கின்ற நேரம் சுஜூதிலே எடுத்துக்கொண்டார்கள் என்றால் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அக்ஸிரு மின துஆ, நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள் சுஜூதிலே. அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித், அடியான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கிற நேரம் அவன் சுஜூதிலே இருக்கும்போது துஆ. யாருக்கு இந்த துஆவுடைய பாக்கியம் கிடைக்குமோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த நற்பாக்கியங்கள் கிடைக்கும். இந்த பொருத்தம், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹுவை பொருந்தி கொள்வது, அல்லாஹ் குறைவாக கொடுத்தாலும் சரி அதிகமாக கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி அல்லாஹ் குறைவாக கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் அல்லாஹ் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை கொண்டு அவன் பொருந்தி கொள்ளும் போது, அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொள்ளும் போது அவனுடைய மனம்
அவனுடைய உள்ளம் அங்கே மகிழ்ச்சியிலே இருக்கிறது, அவனுக்கு கவலை இருக்காது. புரிகிறதா? கவலை அவனுக்கு ஏற்பட்டாலும் என் ரப்பு இந்த கவலையை போக்குவான், என் ரப்புடைய விதியை நான் புரிந்து கொள்கிறேன் என்ற ரப்புக்கு முன்னால் அவன் சரணடைவதை கொண்டு அவனுடைய கல்பு அடைகிற மகிழ்ச்சி. கொஞ்சம் இதை நன்றாக கேளுங்கள். நாம் ஒன்றை விரும்புகிறோம், அது கிடைக்கிறது, ஒரு நிலை, சரியா? இன்னொரு நிலை, துஆ செய்தோம், ஒன்றை விரும்பினோம், அது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை. இந்த நேரத்திலே அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்த மனிதன், அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்த மனிதன் தான் விரும்பியது கேட்டது கிடைத்த போது அவன் என்ன மகிழ்ச்சி அடைகிறானோ, கொஞ்சம் புரிஞ்சு கேட்கணும் இது, தான் விரும்பியது கேட்டது கிடைத்த போது என்ன மகிழ்ச்சி அடைகிறானோ அதற்கு சற்றும் குறைவாத மகிழ்ச்சி அவன் அடைவான், தான் விரும்பியது கிடைக்காமல் போனாலும். விரும்பியது கிடைத்த போது அதை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் கொடுத்தான். என் அறிவால் நடக்கவில்லை, என் திறமையால் நடக்கவில்லை, என்னுடைய அனுபவத்தால் நடக்கவில்லை, அல்லாஹ் நாடி கிடைத்தது என்று அவன் நம்பியிருந்தால் விரும்பியது கிடைக்காமல் போனாலும் இப்ப என்ன நடந்தது? அல்லாஹ் நாடவில்லை, கிடைக்கவில்லை. கத்தர் அல்லாஹு மாஷா, கத்தர் அல்லாஹு மாஷா, அல்லாஹ் அவன் நாடியதை விதித்தான். மாஷா அல்லாஹு கான, அல்லாஹ் நாடியது ஆகியது. அவன் எதை நாடவில்லையோ அது நடக்கவில்லை. முடிந்ததா? அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்திலே சொல்வான், நீ எனக்கு கொடுத்ததை, நீ விரும்பியதை செய்வதற்கு ஆற்றலாக எனக்கு ஆக்கி வை. யா அல்லாஹ், நான் கேட்டேன், நீ கொடுத்து விட்டாய். இதை உன் வணக்க வழிபாட்டிலே செலவழிப்பதற்கு, உனக்கு விருப்பமான வழியிலே செலவழிப்பதற்கு, உனக்கு பொருத்தமான வழியிலே செலவழிப்பதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு, அருள் கொடு என்று சொல்வான். விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் சொல்வான், அல்லாஹும்ம இஜ்அல் மா லம் துஅதினி ஃபராகன் லி இலா மா துஹிப்பு. யா அல்லாஹ், நான் விரும்பியதில் நீ எதை எனக்கு கொடுக்கவில்லையோ அதை, நீ விரும்பியதை நான் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பாக ஆக்கி கொடு, அவகாசமாக ஆக்கி கொடு. எப்படி? நான் விரும்பியது கிடைக்கல, இந்த இடைவெளியை, இந்த கேப்பை நீ விரும்பியதை நான் செய்வதற்கு அவகாசமாக எனக்கு ஆக்கி கொடு, மாற்றி கொடுத்து விடு. முடிஞ்சிச்சு. அப்ப கேட்டது கிடைக்கும் போது, யா அல்லாஹ், இதை கொண்டு உன்னை வணங்குவதற்கு, உன் வழியிலே செலவு செய்வதற்கு வாய்ப்பாக்கி கொடு என்று சொல்வான். கேட்டது கிடைக்காத போதும் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் கேட்டது கிடைக்கவில்லை, இந்த நிலையில் உன் வணக்க வழிபாட்டில் நான் ஈடுபடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு. ஒரு கடை திறக்கணும்னு நினைச்சீங்க, கடை திறக்க முடியல. கடை திறந்திருந்தா அந்த கடையில் பிஸியாக இருந்திருக்கலாம். இப்போ கடை திறக்க முடியல, ஃப்ரீயாக இருக்கிறீங்க. யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இபாதத்திற்கு நேரம் கொடுத்தாய். எப்படி? குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கொடுத்தாய், ஹதீஸை படிப்பதற்கு நேரம் கொடுத்தாய், திக்ர் செய்வதற்கு நேரம் கொடுத்தாய். ஒரு கடை வைத்திருந்தீர்கள், இரண்டு கடைக்கு முயற்சி செய்தீர்கள், கிடைக்கவில்லை.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு கடையை, இந்த ஒரு கடையை மட்டும் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அந்த இரண்டாவது கடைக்கு நீங்க ஒரு நேரம் கொடுக்கலாம்னு வச்சிருந்தீங்க பாருங்க என்ன நூறு. இரண்டாவது கடை திறந்திருந்தா அதுக்கு ஒரு நேரம் தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? இப்ப அந்த நேரத்தை இபாதத்திலே செலுத்துங்கள். புரிகிறதா? கல்பு திருப்தி அடைந்து விடும், விசாலம் அடைந்து விடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி என்றால் இங்கே குறை எங்கிருந்து வருகிறது? மனதிலே அதிருப்தி சஞ்சலம் எங்கிருந்து வருகிறது என்றால், அடியான் அல்லாஹ்விடத்திலே அவன் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல், அவன் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாஹுவை வணங்குவதிலே, புகழ்வதிலே, வழிபாட்டிலே கவனம் செலுத்தாமல் சொல்வார்கள் பார்வத் ஹவா நஃப்ஸ் என்று, பத்தலா 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 பத்தலா, இன்னும் 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 இன்னும், பஞ்சத்தில் அடிபட்டவனை போன்று பணத்திலே புரண்டு கொண்டு, பஞ்சத்தில் அடிபட்டவனை போன்று காசு பணம் காசு பணம். தமிழில் சொல்வார்கள், பணப்பிசாசு பிடிச்சிருக்கு போல இருக்கு, காசு பேய் பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவனுக்கு அதன் மீது பணத்தின் மீது உள்ள மோகம். என்ன செய்கிறான்? பெரும்பான்மையான பிரச்சனை இதிலிருந்து தான், எங்கிருந்து தான்? மனிதன் சஞ்சலத்திற்கு, துக்கத்திற்கு, துயரத்திற்கு, மனவேதனைக்கு, மன உளைச்சலுக்கு, மனக்குழப்பத்திற்கு எப்போது ஆளாகிறான் என்றால், இந்த சின்ன ஓட்டையிலிருந்து தாங்க. என்னங்க சின்ன ஓட்டையிலிருந்தான்? முன்னால் எல்லாம் சொல்வார்கள் இந்த உலோகங்களின் பிரச்சனை, தங்கம் வெள்ளி. என்ன தங்கம் வெள்ளி என்பது? அது ஒரு உலோகம், அது ஒரு தாது பொருள், பூமியிலிருந்து எடுக்கிற. இப்ப நாம் சொல்வதாக இருந்த இந்த சிம்பிள் பேப்பர் மேட்டர்ல பிரச்சனை. பணம் என்ன? பேப்பர். இந்த கலர் பேப்பரினால் பிரச்சனை. எல்லா மன உளைச்சல்களுக்கும், எல்லா குழப்பங்களுக்கும் ஏன் பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? பண பிரச்சனை. சிலருக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கலாம். இன்றைய கால வாலிபர்களுக்கெல்லாம், இன்றைய கால வாலிபர்களுக்கெல்லாம், அதுவும் குறிப்பாக இந்த சினிமா சீரியல் என்ற மோசமான கலாச்சாரத்திலே, கோ எஜுகேஷன் என்ற இந்த மோசமான கலாச்சாரத்திலே படித்து பழகி வருகிற வாலிபர்களுக்கெல்லாம் வேறு ஒரு சிக்கல் வேற சிக்கி கொண்டது. என்ன? அவர் ஒரு பொண்ணை விரும்புகிறாரா, அதனால இப்படி இருக்கிறாரா, கடைசியில் எங்கடா ஆளை காணோம்னு சொன்னால் விரும்பின பொண்ணு கிடைக்கலையா, இவர் எங்கடா போனார், இவர் காணா போயிட்டார், எங்கே காணா போயிட்டார், அவ்வளோதான், இவர் உயிரே மாய்த்து கொண்டார், ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து விட்டார். என்னங்க ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து விட்டார், கயிற்றிலே தொங்கி கொண்டார், இங்கேருந்து காசு போய் செலவு பண்ணி ஊட்டியில் போய் குதிக்கிறான், இங்கேருந்து காசு செலவு பண்ணி ஊட்டியில் போய் குதிக்கிறான், அந்த 500 ரூபாய் இங்கே ஏதாச்சும் செலவு செஞ்சுவிட்டு ஈஸியாக போயிருக்கலாம், அது யாருக்காவது பிரயோஜனமாக இருந்திருக்கு, அந்த பஸ் டிக்கெட் காசாது. எப்படிப்பட்ட முட்டாள்கள்! இப்படி உலகத்தில் நீங்கள் பார்த்தால், ஒன்று பொருள், இன்னொன்று மனிதன் விரும்புகிற பெண்ணை அடைய வேண்டும் என்ற மோசமான கொள்கை, அதுவும் இந்த வாலிப பருவத்திலே தவறான முறையில் ஏற்படுகிற பழக்கத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகள், மன உளைச்சலுக்கு ஆளாயிடலாம், நெருக்கடிக்கு ஆளாயிடுது. நெருக்கடினா நெருக்கடி, நெருக்கடி அவ்வளவு நெருக்கடி. ஏன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான்? எந்த அளவு அவன் நெருக்கடிக்கு ஆளா, அவனுடைய கல்பு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கும்? ஒன்றை சொல்கிறேன், உலகத்திலேயே, உலகத்திலேயே இந்த கல்பை விட விசாலமான ஒன்றும் கிடையாது, உலகத்திலேயே இந்த கல்பை விட நெருக்கடியான ஒன்றும் கிடையாது. புரியுதா இல்லையா சொல்றது? உலகத்திலேயே இந்த கல்பை விட விசாலமான ஒன்றும் இல்லை, இந்த கல்பை விட நெருக்கடியான ஒன்றும் இல்லை. இப்படி முரண்பட்ட தன்மைகள் கொண்டதாக இந்த கல்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த கல்பு அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடையும் போது இந்த கல்பு
கொஞ்சம் கேளுங்க, இந்த கல்பு அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடையும் போது இது விசாலமாகிறது. அப்படியே விசாலமாகுது. விரிக்க 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 விசாலமாகி கொண்டே வருகிறது. சோதனைகள் கொட்டப்படுகின்றன, பொழியப்படுகின்றன. அப்படியே சோதனைக்கு மேல சோதனை, சோதனைக்கு மேல சோதனை. இந்த கல்பு விரிந்து கொண்டே போகும், விரிந்து கொண்டே போகும். இந்த வானத்தை விட விசாலமாக ஆகிவிடுகிறது. எவ்வளவு வேணாலும் கொட்டு. எப்போது எப்போது அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்திருக்கும் போது, அல்லாஹுவோடு இதனுடைய தொடர்பு இருக்கும் போது, இதனுடைய கனெக்ஷன் அல்லாஹுவோடு இருக்கும். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது. எப்படி நடக்குமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, விதியை புரிந்து கொள்வதற்கு, தவறாக எடுத்துக்கொள்வதற்கல்ல, நீ சுறுசுறுப்பாக இரவு பகலாக முயற்சி செய்வதால், நீ சுறுசுறுப்பாக இரவு பகலாக முயற்சி செய்வதால் விதிக்காத ஒன்றை அடைந்துவிட முடியாது. நீ சோம்பேறியாக அலட்சியமாக இருப்பதால் விதித்த ஒன்றை தவறவிட்டு விடவும் முடியாது. புரியுதா இல்லையா? எப்படி ரொம்ப உழைக்கிறாரு, அதனால அல்லாஹ் விதிக்காத ஒன்றை, விதியில் இவருக்கு இல்லாத ஒரு பங்கை அடைந்து விட முடியுமா? முடியாது. வேலையே செய்யறதில்ல, அல்லாஹ்னு தூங்குறாரு. இப்படி இருப்பதால் இவருக்கு விதிக்கப்பட்ட ஒன்று இவருக்கு தவறிவிடுமா? என்னடா இவர் தூங்கிட்டே இருக்காரு, இவருக்காக வேண்டி எழுதப்பட்ட உணவு, விதிக்கப்பட்ட மனைவி, ஏற்பாடு செய்யப்பட்ட பொருள்கள் இவருக்கு கிடைக்காம போயிடும் என்று இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இது நல்ல ஆழமான விஷயம். இது தவறா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையா போயிடும். எப்படி தவறா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் வீட்டில் வந்து பருப்பு மச்சு தான், நாளைக்கு வேலைக்கு போகாம படுத்தா நாங்க அப்படின்னு சண்டையாகி போயிடும். அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அவர்கள். உங்களுடைய நம்பிக்கை, கல்புடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது, எதன் மீது இருக்கிறது, யாரோடு உங்களுடைய தொடர்பு இருக்கிறது, எதை நீங்கள் செய்கிறீர்கள்? நபிமார்கள் ஜிஹாது செய்தார்களா இல்லையா? ஆயுதங்கள் வைத்திருந்தார்களா இல்லையா? எதிரிகளிடத்திலிருந்து பிரச்சனை வரும்போது அவர்கள் அதற்குண்டான தற்காப்புகளை செய்தார்களா இல்லையா? கேடயம் அணியாமலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்றார்கள், வாளை ஏந்தாமலா போருக்கு சென்றார்கள் விதி என்று கூறிவிட்டு? வாள் இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, படை இருக்கிறது. சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ கொடுத்தால் தான் வெற்றி, நீ பாதுகாத்தால் தான் இந்த உயிர். புரிகிறதா அன்பிற்குரியவர்களே? இந்த மனிதன், இவனுடைய கல்பு விசாலம் அடைந்து கொண்டே போகும். எப்போதென்றால் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் நீ செய்ததை நான் திருப்தி அடைகிறேன், நீ செய்ததை நான் திருப்தி அடைகிறேன், எனக்கு நல்லதை கொடு, எனக்கு நல்லதை கொடு, எனக்கு நல்லதை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டும் போது, அல்லாஹ்விடத்திலே பணியும் போது, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சும் போது, அல்லாஹ்வின் கதவை தட்டி கொண்டே இருக்கும் போது இவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். கவலையில இருப்பான், கவலைன்னா அவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருப்பான். ஆனா அவரிடத்துல நீங்கள் பேசினால் முகம் மலர்ந்தவனாக பேசுவார், மகிழ்ச்சியாக இருப்பான். இருக்கிற ஒரு அரைகோப்பை உணவை உன்னோடு பகிர்ந்து கொள்வார். எப்படி உன்னோடு பகிர்ந்து கொள்வார்? தனது சொத்திலே, சுகத்திலே, தனது வியாபாரத்திலே, தொழிலே உன்னை பங்காளியாக, உங்களை கூட்டாளிகளாக சேர்த்துக் கொள்வார். இப்ப கல்பு விசாலமா இருக்கும்போது அன்சாரிகளுக்கு எது நடந்தது? அன்சாரிகள்லாம் என்ன பெரிய அரசர்களா? பெரிய மாட மாளிகைகளை வைத்துக் கொண்டு, விவசாயங்களை வைத்துக் கொண்டு பெரிய ஜமீன்தாராவா இருந்தாங்க. மக்காவுடைய முஹாஜிர்கள் வரும்போது அணைத்தார்களா இல்லையா? அரவணைத்தார்களா இல்லையா? அல்லாஹ் கொடுத்ததை பங்கிட்டுக் கொண்டார்களா இல்லையா? கல்புலே அங்கே
விசாலம் இருந்தது. இது அன்சாரிகளுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே பார்க்கிறோம். அடுத்து இந்த கல்பு நெருக்கமடைகிறது என்று சொன்னோம். நெருக்கமடைகிறது, குறுகி விடுகிறது, சுருங்கி விடுகிறது. எப்போது? அதிருப்தி கொள்ளும் போது. அல்லாஹ்வுடைய விதியை அதிருப்தி கொள்ளும் போது எப்படி சுருங்கி விடுகிறது என்றால், இவனுடைய நிம்மதியை பறித்து விடுகிறது. இவனுடைய நிம்மதியை பறித்து விடுகிறது, முகத்தில் உள்ள பிரகாசத்தை பறித்து விடுகிறது, ஒளியை பறித்து விடுகிறது, மகிழ்ச்சியை பறித்து விடுகிறது. எப்ப பார்த்தாலும் தொங்கிய மூஞ்சோடே இருப்பார். சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல தான் நிறைய நல்ல நல்ல பழமொழியெல்லாம் இருக்குல்ல, இவன் மூஞ்சி விடியவே விடியாதா, இவன் மூஞ்சி விடியவே, எப்ப பார்த்தாலும் இப்படியே மூஞ்ச தொங்க வச்சுக்கிட்டே இருக்கிறானே. இப்போது யோசித்து பாருங்கள், இப்போது யோசித்து பாருங்கள். ஹதீஸிலே நீங்கள் படித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அதிகமாக புன் சிரிப்புடையவரை நான் பார்த்ததே இல்லை. நான் எப்போது பார்த்தாலும் என்னை அவர்கள் சிரித்தே நான் பார்த்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெரிய மன்னரா, பெரிய காசு பணம் உள்ளவர்களாக, பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தார்களா? நிலை என்ன தெரியுமா? இஷா தொழுகைக்கு ஒரு விருந்தாளி வந்து விடுகிறார் கிராமத்திலிருந்து, திரும்பி போக முடியாது. யார் ரசூலல்லாஹ் உங்களை சந்திக்க வந்தேன், நேரமாகி விட்டது, இரவு எனக்கு சாப்பாடு வேண்டும், உணவு வேண்டும் என்று கேட்கிறார். சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்திலே அனுப்புகிறார்கள், உங்களில் யாராவது இன்று ரசூலுல்லாஹுவின் விருந்தாளிக்கு உணவளிப்பவர் இருக்கிறாரா என்று. ஆயிஷா சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது சத்தியமாக, வல்லதி பஅஸக பில் ஹக்கி, தண்ணீரை தவிர வீட்டில் எதுவும் இல்லை, தண்ணீரை தவிர வீட்டில் எதுவும் இல்லை. ஹப்சாவிடம் அனுப்புகிறார்கள், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது சத்தியமாக, தண்ணீரை தவிர வீட்டில் எதுவும் இல்லை. உம்மு சலமாவிடம் அனுப்புகிறார்கள், ஜைனபிடம் அனுப்புகிறார்கள், மைமூனாவிடம் அனுப்புகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபியின் மனைவியிடத்திலே அனுப்ப அனுப்ப ஒன்பது பேரிடமிருந்தும் ஒரே பதில் வருகிறது. அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்பது மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒன்பது மனைவிமார்களிடத்திலிருந்து வருகிற பதில் என்ன? தண்ணீரை தவிர வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறமா மஜ்லிஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வேறு யாராவது இருக்கிறார்களா ரசூலுல்லாஹிவின் விருந்தாளி அழைத்து செல்வதற்கு? கொஞ்சம் அப்படியே நின்று யோசித்து பாருங்கள், அந்த கட்டம் எப்படி இருந்திருக்கும். ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்பது மனைவிமார்கள், ஒன்பது மனைவிமார்களுடைய வீட்டிலும் தண்ணீரை தவிர எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டிருந்தார்கள் என்றால், படுப்பதற்கு என்ன இருந்தது? பாய், பேரித்தமர கீற்றுகளால் செய்யப்பட்ட பாய், அதுவும் முழுசா இருக்காது, அதுவும் பிஞ்சு போன பாய். தலையணை அந்த பேரித்தமரத்தின் மட்டைகளின் நார்களை ஒரு துணியிலே சுருட்டப்பட்டிருக்கும், அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை. இன்றைக்கு நம்முடைய இந்த பெட்டுகள் எல்லாம் அங்கு இல்லை. உடம்பில் உடுத்தி இருந்தது என்ன? அதிகப்படியாக இருந்தால் மேலே போர்த்தி இருப்பார்கள். அப்ப பார்த்துங்க, துணி அதிகப்படியாக இருந்தால் மேலே போர்த்தி இருப்பார்கள், உடலை போர்த்தி இருப்பார்கள். இல்லை என்றால் கீழே கட்டப்பட்ட ஒரே ஒரு கீழாடை மட்டும்தான். இப்ப சஹாபி சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரித்தே தவிர பார்த்ததில்லை, அவர்களை விட சிரித்துக் கொண்டிருந்த மனிதரை நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நாங்கள் கவலையாக இருக்கிறீங்க,
அது அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார் பாருங்க, ஒரு பயான அவர் ஏண்டா கேட்டோம் அப்படின்னு ஓடிடுவார். கடைசியில் அவர் உங்களுக்காவது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். இவர் இவர்கிட்ட போய் சொன்னவளா நம்ம பிரச்சனைன்னு இவர் ஓடிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி என்ன நடக்கிறது? ஒருவருக்கொருவர் அல்லாஹுவின் விதியை குறை கூறிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அல்லாஹுவிடத்திலே கூறி அல்லாஹ்விடத்திலே விடையை தேடுவோம், அல்லாஹுவிடத்திலே அதற்குண்டான நிவர்த்தனையை தேடுவோம் என்ற முடிவுக்கு வரவில்லை. யாருக்கு நிவர்த்தி செய்யறது சொல்லுங்க? யாரு நிவர்த்தி செய்யறது? நிவர்த்தி செய்பவன் யார்? முஜீர் யார்? முஜிபிர் யார்? ஜாபிர் யார்? நிவர்த்தி செய்பவன் யார்? அல்லாஹ் தான். உலக மக்களால் உலக மக்களின் தேவையை நிறைவேற்ற முடியுமா? முடியவே முடியாது. அப்ப மனிதன் எப்போது அதிருப்தி கொள்கிறானோ, சங்கடப்படுகிறானோ, அவனுடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது, உள்ளம் நெருக்கமாகி விடுகிறது, இறுகி விடுகிறது. அதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு அவனுக்கு மிஞ்சுவது என்ன? மலை போல துக்கம், மலை போல சோகம். அப்படியே பாப்பான், பாதையெல்லாம் இறுகி இருட்டுல காட்டுல தன்னந்தனியா மாட்டிக்கொண்டது போன்று தன்னை உணர்வான். சைத்தான் பார்த்து கொண்டே இருப்பான். கொஞ்சம் கடைசி கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் விலகி கொண்டால், அல்லது இன்னும் கொஞ்சம் அவன் சருகிவிட்டால், அவனை தூக்கு கயிற்றிலே தொங்க வைத்து விடுவான். முடிஞ்சு. அவனை தற்கொலைக்கு தூண்டி, உயிரை மாய்த்து கொள்ள தூண்டி, நரகத்திலே தள்ளி, அப்பாடா ஒருத்தனை கொண்டு போய் நரகத்தில் தள்ளணும்டா அப்படின்னு மூச்சு விட ஆரம்பிச்சிருவான். புரியுத அன்பிற்குரியவர்களே? ஆகவே அல்லாஹுடைய விதி எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி அடைந்து, அது தனக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, தனக்கு அச்சுறுத்தும்படி இருந்தாலும் சரி, அல்லது ஆதரவு தரும்படி இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் இந்த நிலையை அடைந்தார்கள். மனம் அவர்களுக்கு நிறைந்திருந்தது. அவர்கள் மனதால் பலசாலிகளாக இருந்தார்கள். அல்லாஹுவை நம்பியவர்களாக, அல்லாஹுவை கொண்டு உற்சாகம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அங்கே இன்னொரு கூட்டமும் இருந்தது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? முனாஃபிக். யார் அவர்கள்? முனாஃபிக். இவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தங்களுக்கு சாதகமாக இருந்தால் தலையை ஆட்டிக்கொண்டே வருவார்கள். ஆமாங்க, ஆமாங்க, சரிதான், சரிதான், சரிதான். நீங்க சொல்றது, தலையை ஆட்டிக்கொண்டு அசைத்துக் கொண்டு வருவார்கள். தங்களுக்கு சாதகமாக இல்லை, அல்லாஹுவை ஏசுவார்கள், நபியை ஏசுவார்கள், மார்க்கத்தை ஏசுவார்கள். அஹ்சாபு போரை இதற்கு உதாரணமாக எடுத்து சூரத்துல் அஹ்சாபை படித்து பாருங்கள். பிரச்சனை வந்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், எங்களுக்கு பொய்யான வாக்குகளை கொடுத்து விட்டார்கள் என்று. இங்கே சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வும் ரசூலும் உண்மை சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் உண்மை சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி நிச்சயமாக வரும். சோதனை கடைசியில ஒரு மாசம் கண்டினியூ தொடர்ந்து காஃபிர்கள் அம்பை மழையாக பொழுது கொண்டே இருக்க, தொழ முடியவில்லை பல நாட்கள். அந்த தொழுகையின் நேரங்களில் இஷா நேரத்தில் லொஹர் அசர் மகரிபு தொழுகிறார்கள், அல்லது மகரிபு நேரத்தில் லொஹர் அசர் தொழுகிறார்கள். அந்த அளவு சிக்கலாகியும் கூட சஹாபாக்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது இவர்களுக்கு ஈமானை, நம்பிக்கையையும், தஸ்லீம் சலாமத்தையும் அதிகப்படுத்தியது. இப்போது வருவோம் சகோதரர்களே, ஒரு முக்கியமான செய்தி. இந்த அடியான்
அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடையும் போது சக்கீனா, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன சக்கீனா. குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் மீது நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாஹ் இறக்குகிற விசேஷமான ஒன்று வார்த்தைகள் வர்ணிப்புகளுக்கு அப்பாற்பட்டது. இதனுடைய மூலப்பொருள் சக்கன எஸ்குனு சுக்கூன் என்பதிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை இது. இப்ப தடுமாறிக்கொண்டு இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் அப்படியே நின்று விட்டால் அதை சக்கன என்று சொல்வார்கள். காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த காற்று அப்படியே நின்று விட்டால் சக்கனத்தில் ரீஹு என்று சொல்வார்கள். இதிலிருந்து வந்ததுதான் இந்த சக்கீனா என்ற வார்த்தை. சுக்கூன், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி. ஆனால் சஹாபாக்கள் இந்த சக்கீனாவிற்கு குர்ஆனுடைய விரிவுரையிலே சொல்லும் போது இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத அலா ரசூலிஹி வஅலல் முஃமினீன், தன்னுடைய ரசூலுக்கு அல்லாஹ் இந்த சக்கீனாவை இறக்கினான், மூமின்களுக்கு இந்த சக்கீனாவை இறக்கினான் என்று சொல்கிறான். இந்த சக்கீனா கிடைத்தால், சக்கீனானா இந்த சக்கீனா, நீங்க வேற சக்கீனா நினைச்சிடாதீங்க, இந்த சக்கீனா, இந்த நிம்மதி கிடைத்தால் ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத அலா ரசூலிஹி, இந்த சக்கீனா, இந்த நிம்மதி கிடைத்தால் அதுக்கு பிறகு பாருங்கள் யார் ஹமர் ரஹீமீன். அல்லாஹு அக்பர். இந்த கல்பு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மலையை விட பலமானதாக, வானத்தை விட விசாலமானதாக, கடலை விட ஆழமானதாக ஆகிவிடும் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்வதிலே. அப்ப ராஹத், கவலைப்படாதே என்பது இவர்களுக்கு உள்ள வார்த்தை. யாருக்கு உள்ள வார்த்தை? அல்லாஹ் நம்மை அந்த நல்லவர்களிலே அது போன்ற தன்மை உடையவர்களாக ஆக்கி அருள்வானாக. யார் இந்த ரிதா கிடைத்தால், அல்லாஹ்வை கொண்டு திருப்தி கிடைத்தால் இந்த சக்கீனா கிடைக்கும், இந்த சுக்கூன், இந்த நிம்மதி கிடைக்கும், இந்த ராகத்து கிடைக்கும். பிறகு இவன் நாவை திறந்தாலே, வாயை திறந்தாலே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான். கொஞ்சம் அப்படியே மாற்றி விடுங்க, மாற்றி விடுங்க. என்ன? அல்லாஹுவை அவன் உங்களை வைத்திருக்கும் எல்லா நிலையிலும் புகழ ஆரம்பித்து விடுங்கள். கவலைப்பட வேண்டாம், சரியா? நிம்மதி வந்துவிடும், பொருத்தம் வந்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது சிறந்தது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரார்த்தனைகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். மாலின் ஃபிய ஹுக்புக், மாதின் ஃபிய ஹுக்முக், அத்லுன் ஃபிய கதாஉக். யா அல்லாஹ், நீ எதை விதித்தாயோ அது என் விஷயத்தில் நடந்தே தீரும். உன் தீர்ப்பை நானும் மீறிவிட முடியாது, என் விஷயத்தில் யாரும் மீறிவிட முடியாது. நீ எனக்கு எதை தீர்ப்பளித்தாலும் அது நீதமாக இருக்கும். அத்லுன் ஃபிய கதாஉக். யா அர்ஹமர் ரஹீம். அல்லாஹ்விற்கு முன்னால் முழுமையாக சரணடைந்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்று அடுத்து என்ன செய்வான்? இங்கேதான் முக்கியமான செய்தி. கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அது என்ன? இப்ப உங்களுக்கு பல விஷயங்களை அப்படியே சொல்லி வந்தோம். பொருத்தம் வேண்டும் என்று சொன்னோம், அல்லாஹ்வை பொருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம், சபுர், உறுதி இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னோம், தவக்குல், அல்லாஹுவை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னோம், அதிருப்தி படக்கூடாது, அல்லாஹுவை ஏசக்கூடாது, அல்லாஹுவின் மீது கோபம் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் விதித்ததின் மீது அல்லாஹுவை கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த உள்ளம் விசாலமாக இருக்கும், அப்படி இல்லை என்றால் உள்ளம் நெருக்கமாகிவிடும், இறுகிவிடும் என்றெல்லாம் நாம் பேசும்போது அல்லாஹுவை ஒரு அடியான் திருப்தி கொண்டு திருப்தி கொண்டு அவனை புகழ்ந்து புகழ்ந்து எல்லா நிலைமைகளிலும் அவனை புகழ்ந்து புகழ்ந்து இப்ப கடைசியாக இவன் என்ன செய்தால் இவன் மகிழ்ச்சியாக இருப்பான், இவன் என்ன செய்தால் கவலைப்படாமல் இருப்பான்,
என்ன செய்யவில்லை என்றால் இவன் கவலைப்படுவான், துக்கப்படுவான் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் இவனை கொண்டு திருப்தி அடையும் விதமாக வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொண்டே சென்றால் இவன் சந்தோஷமாக இருப்பான். வணக்க வழிபாடுகளை குறைத்தால், குறைத்துக் கொண்டே வந்தால், எவ்வளவு வணக்க வழிபாடுகளை விட்டு குறைத்து தூரமாகிக் கொண்டே செல்கிறானோ, வணக்க வழிபாடுகளை எவ்வளவு குறைத்துக் கொண்டே செல்கிறானோ அவ்வளவு கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். இதாங்க பாயிண்ட், இதான் ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதிகம் தொழுது பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிகம் குர்ஆன் ஓதி பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிகமாக திக்ரு செய்து பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிகமாக நோன்பு வைத்து பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிகமாக தர்மம் கொடுத்து பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிகமாக திக்ரு செய்து பாருங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புரியுதா? என்ன நூறுதா? புரியுதா இல்லையா? இப்ப இந்த ஹதீஸை நாம் இங்கே சொல்லி முடிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாஸியதி பியதிக் நாஸியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதலுன் ஃபிய கதாவுக் அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவ லக ஸம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மி அல்கைப் இன்தக் அன் தஜ்அல் அல்குர்ஆன அல்அதீம ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி. கவலையா இருக்கு, ஊட்டிக்கு போயிட்டோலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? ரொம்ப கவலையாக இருக்கு, கொஞ்சம் மெரினா பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சு போச்சு, ரொம்ப ஒரு இதாகி போச்சு, கொடைக்கானலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்ன கிடைக்கும் கொடைக்கானல் இல்லையா? சந்தோஷம் பங்கு வைக்கிறாங்க, ஊட்டிலையா மகிழ்ச்சியை பங்கு வைத்து கொடுக்கிறார்கள். இதோ பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை இதுதான் காஃபிர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கிற இன்றைய சமுதாயத்தின் நிலை. அவர்கள் சினிமா கோட்டாயிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இவர்களிலும் ஒரு கூட்டம் அங்கே சென்று மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். அவர்களிலே சிலர் கல் கிளப்புகளிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இவர்களும் அங்கு சென்று தேடுகிறார்கள். அவர்களிலே சிலர் களியாட்டங்களிலே சூதாட்டங்களிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இவர்களும் அங்கு சென்று தேடுகிறார்கள். அவர்களில் பலர் ஊர்களை சுற்றி பார்ப்பதிலே, ஊர்களை சுற்றித் திரிவதிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், இவர்களிலும் பலர் அதில் போன்று தேடுகிறார்கள். கடைசியில் பாக்கெட்டு காலியானோட தான் பாப்பறேன், அது செலவாகி போச்சேன்னு சொல்லிட்டு அடுத்தவன்ட கடை வாங்கும் போது தான் சிச்சு போகாமல் இருந்திருக்கலாமோ அப்படிம்பார். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், யா அல்லாஹ், எத்தனை நிமிஷம் இருக்கு? யா அல்லாஹ், நான் உன் அடிமை, நான் உன் அடிமையின் மகன், நான் உன் அடிமை, உன் அடிமையின் மகன். அல்லாஹும்ம இன்னி அப்துக்க வப்னு அப்தி நாஸியதி பியதி, என்னுடைய உச்சி முடி உன் கையில இருக்கிறது யா அல்லாஹ். மாதின் ஃபிய ஹுக்மு, உன் தீர்ப்பு என்னிலே செல்லுபடியாக கூடியது யா அல்லாஹ். அதுலுன் ஃபிய கதாவு, நீ எதை விதித்தாயோ அதெல்லாம் எனக்கு நீதமானது யா அல்லாஹ். உனக்கு நீ வைத்துக் கொண்ட எல்லா பெயர்களை கொண்டும் அதை நீ வேதத்தில் இறக்கி இருக்கலாம், அல்லது உன் அடியார்கள் யாருக்காவது கற்றுக் கொடுத்திருக்கலாம், அல்லது உனக்கென நீ மறைத்து வைத்திருக்கலாம். அந்த பெயர்களை எல்லாம் கூறி உன்னை புகழ்ந்து உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், எதை தெரியுமா? இந்த குர்ஆனை எனக்கு மகிழ்ச்சியாக ஆக்கிவை. அன்தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை என் உள்ளத்திற்கு வசந்தமாக, வநூர சத்ரி என் நெஞ்சுக்கு பிரகாசமாக, வஜல ஹுஸ்னி என் கவலைகள் எல்லாம் அழிந்து போக இல்லாமலாக, வதஹாப ஹம்மி என் துக்கங்கள் எல்லாம் நீங்கிவிட எனக்கு இந்த குர்ஆனை காரணமாக ஆக்கியா அல்லாஹ். ஊட்டி அல்ல, கொடைக்கானல் அல்ல, சுத்தி பார்ப்பதை அல்ல, கடற்கரையை அல்ல, மலைகளை அல்ல, தோட்டம் துறவுகளை அல்ல, எதை எதை எதை? குர்ஆனை, குர்ஆனை, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை, குர்ஆனை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்கிறார்கள் குர்ஆன் என்று? தொழுகையில் நீங்கள் எதை ஓதுவீர்கள்? குர்ஆனை ஓதுவீர்கள். குர்ஆனிலே என்ன இருக்கிறது?
அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய புகழ் இருக்கிறது. அப்ப நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து, அவனை புகழ்ந்து கொண்டே இருந்து, அவனை துதித்து கொண்டே இருந்து, அவனை உயர்வாக பேசிக்கொண்டே இருந்து, அவனுக்கு முன்னால் சரணடைந்து, அவனிடத்திலே கெஞ்சி, அவன் கதவையே தட்டி, அவனையே சார்ந்து இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும். அதிகமாக தொழுகை, ஃபர்துகளுக்கு மேல் சுன்னத், சுன்னத்துகளுக்கு மேல் நஃபில், அதற்கு மேல் இன்னும் சந்தர்ப்பங்களிலே உள்ள தொழுகைகள், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இருந்ததை கொண்டு தர்மம் செய்வது. லட்சம் இருந்தா நான் 10,000 கொடுப்பேன்னு யோசிக்காதீங்க, 10 ரூபாய் இருந்தா 50 காசு கொடுக்க பழகுங்க முதல்ல. எப்படி? நானும் லட்சாதிபதியா இருந்தா நானும் தான் கொடுப்பேன். நீ முதலில் 10 ரூபாய்க்கு உரிமையாளனாக இருக்கும் போது 10 பைசாவை கொடுத்து பழக. அல்லாஹ்க்கு தெரியும் உன்னை எப்ப லட்சாதிபதி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும். நீ கேட்காதே, அல்லாஹ் எனக்கு காசு கொடு, நானும் செலவு பண்ணுவேன். அப்படித்தான் சில பேர் கேட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்துல. முனாஃபிக்குகளாக மாறிவிட்டார்கள். கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்க மனம் வரவில்லை. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் நமக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நம்முடைய மனம் மகிழ்ச்சியுற வேண்டும் என்றால், திருப்தியுட வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், வானத்தை விட விசாலமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவை கொண்டு பொருந்தி, அவனுக்கு பணிந்து, அவனுடைய விதியை சகித்து கொண்டு, அவனையே ஆதரவு வைத்துக் கொண்டு, அவன் பக்கமே ஒதுங்கிக் கொண்டு, அவனிடத்திலேயே அனைத்து தேவைகளையும் கேட்டுக்கொண்டு, அவனுக்கு விருப்பமான காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும். அவனுக்கு வெறுப்பான காரியங்களை விட்டு விலக வேண்டும். பாவம் மனிதனின் நிம்மதியை கலைந்து விடுகிறது, கலைத்து விடுகிறது, கரைத்து விடுகிறது. பாவம் செய்ய செய்ய உள்ளம் இறுகி விடுகிறது, இருளாகி விடுகிறது, நெருக்கமாகி விடுகிறது, முசீபத் அவனை சுற்றி கொள்கிறது, சாபத்திலே ஆகிவிடுகிறான். குடிக்கும் போது சந்தோஷமா இருக்கலாம்னு குடிக்கிறான், குடிச்சதுக்கு பிறகு பாருங்க, அவனை விட மோசமான மனிதன் யாருமே இருக்க மாட்டான். இது போன்றுதான் எல்லா பாவங்களையும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம். அல்லாஹ் நம்மை எல்லா பாவங்களில் இருந்தும், அல்லாஹ்விற்கு பிடிக்காத, அல்லாஹ்விற்கு கோபம் முட்டக்கூடிய எல்லா சொல் செயல்களிலிருந்தும், காரியங்களிலிருந்தும், எண்ணங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. உள்ளத்தை அதிகப்படுத்தி அல்லாஹ்வின் பொருத்தத்தை தருவானாக. நல்ல காரியங்களோடு நம்மை நெருக்கமாக